பிரிவா சரணம் பிரிவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், காஞ்சியில் காலடி ஆன்மீக உரை, குருமகிமை ஆன்மீக உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பிரிவா சரணம் பிரிவா சரணம் பிரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடர் மேனி கொண்டான், ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனினி கவலை நெஞ்சே இன்றுனக் கருள் செய்தான் என் ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர கரகர சங்கர மைத்ரீம் பஜத. ரா கணபதி அண்ணா எழுதி திவ்ய வித்யா பிரசுரம் பதிப்பித்த இந்த புத்தகத்தின் மூன்றாவது அத்தியாயம் என் பலம் முதல் பகுதி. குரு பரமாத்மனின் குரல்தான். பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டில்லை என்கிறது தான் அத்வைத வேதாந்தம். ஆனால் குறையே இல்லாத நிறைந்த நிறைவாக இருக்கிறவன் பரமாத்மா. குறையே மயமாக ரொம்பவும் ஹீனமாக இருக்கிறவன்தான் ஜீவாத்மா என்றே மாயா விலாசத்திலே விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. குறைகள் மயமான ஜீவாத்மாக்கள் குறை போகிறதற்கு அந்த பரமாத்மாவை பிரார்த்தித்துக் கொள்வதாக நடந்து வருகிறது. இதிலே நிஜ குறைகளான காம குரோதாதி குண தோஷங்கள் போவதற்காக பிரார்த்திப்பது ரொம்ப கொஞ்சமாகவே இருக்கிறது. அந்த குறைகள் போனால் நாமும் அந்த நிறைந்த நிறைவான பரமாத்மாவே ஆகிவிடலாம். ஆனால் அதற்கில்லாமல் வியவகாரத்தில் ஏற்படும் வியாதி தாரித்ரியம் முதலான குறைகளுக்காகவே பிரார்த்திப்பதாகத்தான் ஜாஸ்தி நடக்கிறது. பரமாத்மாவிடம் தங்களுடைய துக்கங்களை மனசுவிட்டு சொல்லிக் கொள்வதில் பொதுவாக ஜனங்கள் ஆறுதல் பெறுகிறார்கள். அவர் இவர்களுடைய முறையீடுகளை கேட்பதும் கேட்டு கஷ்டங்களை போக்குவதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி தங்களுடைய குறைகளை மனசிலேயே அடைத்து வைத்துக் கொள்ளாமல் வெளியிலே திறந்து விடுவதிலேயே ஜனங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆறுதல். நம்முடைய பிரார்த்தனை அவர் காதுக்கு கேட்டுவிட்டது என்று பிரத்யட்சமாக தெரியாத போது கூட எந்த கஷ்டம் போகணும் என்று பிரார்த்திக்கிறார்களோ அது தீராத போது கூட இது பிற்பாடு நடக்க வேண்டியதல்லவா? இப்போதே மனசிலே குமுறிக்கொண்டிருந்த கஷ்டத்தை திறந்து விடுவதிலேயே ஒரு தாப சாந்தி அடைகிறார்கள். கஷ்டம் தீராமலே நீடிக்கிற போதும் விடாமல் பிரார்த்தித்து அப்படி பண்ணுவதிலேயே ஒரு ஆறுதல் பெறுகிறார்கள். ஹிருதயத்தை அரிக்கிற வியாதிக்கு அதை வாய்விட்டு சொல்லிக் கொள்கிற காரியமே கொஞ்சம் பரிகாரமாக இருக்கிறது. தற்காலிகமாகத்தான், ஆனால் அப்போதைக்கானாலும் ரிலீஃப் ரிலீஃப் தானே. மகா பெரியவரான நீலகண்ட தீட்சிதரே மீனாட்சியிடம் தம்முடைய குறைகளை சொல்லி முறையிடுகிற போது, உனக்கு தெரியாததற்கா அம்மா நான் இப்படி புலம்புகிறேன், ஆனாலும் இப்படி பிரலாபிப்பதிலேயே அரித்து பிடுங்கும் என் மனசுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படுகிறது என்பதால் தான் சொல்கிறேன் என்கிறார். ஆவேத்யதாம் அவிதிதம் கிம் அதாப்ய துக்தம் வக்தவ்யம் ஆந்தரருஜோகோ உபசமாய நாலம். ஆனந்த சாகரஸ்துவத்தின் இரண்டாவது பாடல். ஆந்தரருஜா என்றால் உள் மனசுக்குள்ளே உள்ள புண், அதை உபசமனம் அதாவது சாந்தி பண்ணுவதற்காகத்தான் வக்தவ்யம் வாய்விட்டு சொல்கிறது என்கிறார். இந்த மாதிரி தங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைப்பதற்காகத்தான் ஜனங்கள் தங்களுக்கு தெய்வத்தன்மை தெரிகிற இடங்களை தேடி போய் க்ஷேத்திரங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் போய் அங்கே இருக்கிற தெய்வ மூர்த்திகளிடமும் மகான்களிடமும் கஷ்டங்களை முறையிடுகிறார்கள். பரமாத்மா
சர்வ வியாபி, அவர் இல்லாத இடமில்லை. ஆகையினால் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூசி தும்பிலும் கூட தெய்வத்தன்மை இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் அது மறைந்தே இருப்பதால் ஞானிகளுக்குத்தான் தெரிகிறதே தவிர மற்ற ஜனங்களுக்கு தெரியவில்லை. மற்ற ஜனங்களால் அதை உணர முடியவில்லை. அவர்கள் பார்வையில், அவர்கள் எண்ணத்தில் சில இடங்களில் மட்டுமே, சில பேரிடம் மட்டுமே தெய்வத்தன்மை தெரிவதாக தோன்றுகிறது. வாஸ்தவத்தில் ஒருவரிடத்தில் உத்தமமான தெய்வீக குணங்கள் தெய்வத்தன்மை என்கிறது. இல்லாவிட்டால் கூட அவர் வகிக்கிற ஸ்தானம், இருக்கிற சூழ்நிலை, இதுகளுக்கு ஏற்ப அவர் சொல்கிற விஷயங்கள், அவற்றை அவரே கடைபிடிக்கிறாரா என்பது வேறே விஷயம். அவர் போட வேண்டியிருக்கிற வெளிவேஷம், அவருடைய வயசு ஆகியவற்றை கொண்டே ஜனங்கள் அவருக்கு தெய்வீகமான ஒரு ஏற்றம் கொடுத்து விடுவதுண்டு. இப்படித்தான் ரா இல்லை, பகல் இல்லை என்று எப்போது பார்த்தாலும் என்னை ஜனங்கள் தேடி தேடி வந்து சுற்றி கொண்டு கஷ்டங்களை சொல்லிக் கொள்வதும். இப்படி பண்ணுவதால் அவர்கள் என் வாஸ்தவமான யோக்கியதையை தெரிந்து கொண்டிருப்பதாக அர்த்தமில்லை. இப்போது நான் சொன்ன மாதிரி என் பேக்ரவுண்டை பார்த்தே அவர்கள் கணக்கு போட்டு என்னை உசத்தி வைத்து என் மூலமாக தெய்வத்தை சுலபமாக பிடித்து கஷ்ட நிவர்த்தி பெற முடியும் என்று நினைக்கிறார்கள். எனக்காகவே ஏதோ பெருமை இருப்பதாக நினைத்து என்னிடம் ஜனங்கள் வரவில்லை. தெய்வம் என்கிற ஒன்றின் சக்தி கொஞ்சமோ நிறையவோ என்னிடம் இருப்பதாக நினைத்துத்தான் வருகிறார்கள். பெரிய ப்ரொஃபசர் இருக்கிறார், சங்கீதத்தில் மகா வித்வான் இருக்கிறார், அரசியலில் பெரிய தலைவர் இருக்கிறார், எக்ஸ்பர்ட்டாக டாக்டர் இருக்கிறார், சினிமா கிரிக்கெட் என்று எந்த துறையிலும் ரொம்ப திறமைசாலியாக சில பேர் இருக்கிறார்கள் என்று ஜனங்கள் அவர்களிடம் மதிப்பு, மரியாதை, பிரியம் வைத்து ஃபேன் என்று சொல்லும் அளவுக்கு அட்டாச்மெண்ட் காட்டுகிறார்கள் என்றால், அதெல்லாம் அந்த ப்ரொஃபசர் முதலானவர்களுக்கென்றே சொந்த ஹோதாவில் இருக்கிற திறமைக்காகத்தான், பெருமைக்காகத்தான். அவர்களிடம் தெய்வத்தன்மை இருக்கிறது என்பதற்காக இல்லை. ரொம்பவும் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாகிற போதுதான் அப்படி. சினிமா ஸ்டாரிலிருந்து எவரானாலும் அவரை தெய்வாம்சம் மாதிரி கொண்டாடுவது. என் விஷயம் அப்படி இல்லை. என் சொந்த ஹோதா என்று எதையும் ஜனங்கள் பார்த்து என்னிடம் வரவில்லை. மட ஹோதா வேறே, சொந்த ஹோதா வேறே. சொந்த ஹோதா என்பது ஆசாமிக்கென்றே உள்ள யோக்கியதை, திறமை முதலானது. பின்னே ஏன் நிறைய பேர் வருகிறார்கள் என்றால், வெளியிலே எனக்கு வாய்த்திருக்கும் பேக்ரவுண்டை பார்த்து அப்படியானால் இங்கே ஈஸ்வர சக்தி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த ஈஸ்வரனுக்காகவே, அவனுடைய அனுகிரகம் பெற்றுக் கொள்வதற்காகவே இங்கே வருகிறார்கள். என் மூலமாக தெய்வம் என்கிற ஒன்றின் அனுகிரகத்தை சுலபமாக பிடிக்க முடியும் என்று நினைத்தே வருகிறார்கள். பரமாத்மாவிடமே தங்களுடைய முறையீடுகள் போய் சேருகிறது என்று நம்பிக்கொண்டு இங்கே வந்து தங்களுடைய துக்கங்களை எல்லாம் என்னிடம் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆறுதல் வேண்டும், தேறுதல் வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிறவர்களில் என்னிடம் தெய்வத்தன்மை இருப்பதாக நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இப்படி கூட்டங்கூட்டமாக தேடி வந்து ஹிருதயத்தை திறந்து காட்டுகிறார்கள். காற்றே இல்லாமல் மூடி மூடி புழுக்கமாக வைத்திருந்த ரூமின் ஜன்னலை திறக்கிற மாதிரி, பிரத்தியாரிடம் சொல்லிக் கொள்ள முடியாதபடி மூடி மூடி வைத்த கஷ்டங்களை, சிரமங்களை இப்படி என்னிடம் திறந்து விடுவதிலேயே அவர்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி. எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் இல்லையாக்கும், நான் சர்வஜ்ஞனாக்கும் என்று பல பேர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்கள். வாஸ்தவத்திலோ கற்றது கை மண் அளவுதான். அப்படி சொல்வது கூட அதிசயோக்தி தான். சாக்ஷாத் சரஸ்வதியே தான் கற்றது கைமண் அளவு என்று நினைப்பதாக அல்லவா பாட்டு? அப்போது மற்றவர்கள் என்ன சொல்லிக் கொள்வது?
ஆனாலும் ஒரு சப்ஜெக்டிலே மாத்திரம் எனக்கு தெரிந்த அளவு வேறு யாருக்கும் தெரியாது. அந்த ஒன்றிலே நான் தான் ஆல் நோயிங் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. என்ன சப்ஜெக்ட் என்றால், லோகத்தில் ஜனங்கள் எத்தனை தினசான கஷ்டங்களில் சிரமப்படுகிறார்கள் என்கிறது தான். பெற்ற தாயிடம் பிள்ளை சொல்லிக் கொள்ள மாட்டான், பர்த்தாவிடம் பிரியபத்னி சொல்லிக் கொள்ள மாட்டாள். அப்படிப்பட்ட அந்தரங்கமான கஷ்டங்களை எல்லாம் கூட யார்கிட்டேயும் சொல்லிக் கொள்கிறதற்கு இல்லாமல் மனசுக்குள்ளேயே புதைத்து புதைத்து புழுங்கிக் கொண்டிருக்கும் கஷ்டங்களை கூட இங்கே வந்து கொட்டிவிட்டு ஒரு திருப்தி நிம்மதி அடைகிறார்கள். தங்களுக்கு தங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளும் திருப்தி. நான் ஒன்றும் பண்ணிவிடவில்லை, இந்த காதை கொடுத்து கேட்கிறதை தவிர என்னவும் பண்ணவில்லை. இருந்தாலும் அடைத்து வைத்ததை உடைத்து விட்டதில் அவர்களாகவே திருப்திப்படுகிறார்கள். அப்பாடா, பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைத்தோம் என்று ஒரு விஸ்ராந்தி. அவர்களுக்காக நான் ஏதாவது பண்ணுகிறேனா, பண்ண முடியுமா, அப்படிப்பட்ட யோக்கியதை எனக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் வேறே விஷயம். நான் எதுவும் பண்ணாமலே அவர்களே இப்படி என்னிடம் வாய்விட்டு சொல்லிக் கொள்வதில் தாங்களாகவே பாரத்தை இறக்கி வைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் விஷயம். சுவாமிகளை இந்த மாதிரி ரா பகல் போட்டு பிடுங்கப்படாது என்று மடத்துக்காரர்களும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் ஜனங்களை கோபித்துக் கொள்கிறார்கள். சுவாமிகளுக்கும் சரீரம் இல்லையா, அதற்கு சிரமமா இருக்காதா என்று சொல்லி குறை சொல்லிக் கொள்ள வருகிறவர்களை தடுக்கிறார்கள், விரட்டி கூட அடிக்கிறார்கள். இது சரிதானா? என் ஒருத்தனுக்கு சரீர சிரமம் ஏற்படும் என்பதற்காக இத்தனை பேர் மனசிலே இருக்கிற சிரமத்தை, கொதித்து கொண்டிருக்கிற தவிப்பை அவர்கள் சொல்லிக் கொண்டு ஏதோ ஒரு தாபசமனம் அடைவதை தடுப்பது நியாயமாகுமா? நான் எதற்காக இருக்கிறேன்? இந்த வாழ்க்கை வாழ்நாள் எதற்காக ஏற்பட்டிருக்கிறது? ஜனங்களுடைய கஷ்டங்களை கேட்டு ஆறுதல் சொல்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ராவும் பகலும் படுகிற துக்க பாரத்தை லேசாக்குவதற்குத்தான் இந்த சரீரம் ராவும் பகலும் தன்னாலான உபகாரத்தை செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறது. நான் லேசாக்குகிறேன், அதற்காக ஏதோ பண்ணுகிறேன், பண்ணுகிற சக்தி எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் இல்லை. ஜனங்கள் தாங்களே தங்களை லேசாக்கிக் கொள்வதற்கு ஒரு கருவியாக என்னை வைத்திருக்கிறது என்று தான் சொல்கிறேன். காரியத்தில் நான் பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் வாய் வார்த்தையாக ஆறுதல் சொல்லிவிட்டாலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு ரொம்பவும் நிம்மதியாகி விடுகிறது. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று திருமூலர் சொன்ன வாய் உபகாரம்தான் நான் பண்ணுவது. அதுகூட பண்ணாமல் நான் மௌனமாகவே இருந்தாலும் கூட என் காதிலே போட்டாச்சு என்பதிலேயே ஜனங்கள் ஒரு நிம்மதி அடைகிறார்கள். வெறுமே கேட்டுக்கொள்கிற உபகாரம் காஷ்டம் என்றால் அதுகூட இல்லை. காஷ்டம் என்றால் கட்டை, மூல நட்சத்திரம் முதலிய சில தினங்களில் மரக்கட்டை போல் எவ்வித இந்திரிய சலனமும் இல்லாமல் ஸ்ரீசரணர் பூர்ண மௌனம் பூண்டிருப்பார். காஷ்டம் என்றால் அது கூட இல்லை என்பதுதான் நான் பண்ணுவது. நான் கேட்டுக்கொண்டதாக தெரியாவிட்டாலும் கூட தாங்கள் சொல்ல வந்ததை சொல்லியாச்சு என்பதிலேயே அவர்கள் நிம்மதி அடைந்து விடுகிறார்கள். இப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்களுக்கு தங்கள் கஷ்டங்களை தெரிவித்துக் கொள்ளக்கூட நான் இடம் கொடுக்காவிட்டால் அந்த அல்ப உபகாரம் கூட பண்ணாமல் இருந்தால் நியாயமாகுமா? இதை பண்ணவே எடுத்த சரீரம் கஷ்டப்படும் ஜனங்களை தினம் தினம் மணி கணக்கில் பார்த்து ஆறுதல் சொல்வதில் பலகீனமானாலும் கூட பாதகமில்லை. இதனால் சரீரத்திற்கு என்ன ஹானி ஏற்பட்டாலும் சரி, இதுதான் என் மனசுக்கு பலம். சந்நியாசி தன்னுடைய சரீரத்திற்கு ஹீனம் ஸ்ரமம் என்று அபிமானம் பாராட்டுகிறதே தோஷம்.
அப்படி யதார்த்தத்தில் முடியுமா என்பது கேள்விதான். ஆனாலும் அப்படி ஹீனம் ஏற்படும் போதே உள்ளே ஒரு பலமும் உண்டாகிறது என்கிற போதாவது சரீர சமாச்சாரத்தை லட்சியம் செய்ய வேண்டியதில்லை. எதனால் அப்படி மனசுக்கு பலம்? இரண்டு காரணங்களுக்காக. ஒன்று, துக்கப்படுகிறவர்களுக்கு, நம்பி வருகிறவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதை விட மனுஷ ஜென்மா எடுத்ததற்கு வேறே பிரயோஜனம் இல்லை என்று மகான்கள் சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஜென்மா அதுவாக வந்து வாய்த்திருக்கிறதே என்கிற திருப்தி, அதுவே மனசுக்கு பலம் தருகிறது. ஜனங்களுக்கு என்னால் ஒரு தினசில் திருப்தி என்றால் அவர்களால் எனக்கும் ஒரு தினசில் திருப்தி. மனசின் சந்தோஷ துக்கங்கள் தானே சரீரத்தின் பலம் பலகீனங்களுக்கும் காரணமாயிருக்கிறது. சமீப காலமாக சைக்கியாட்ரி முதலான மனோதத்துவ சிகிச்சை முறைகள் விருத்தியான வீட்டு டாக்டர்களிலேயே சில பேர் ஏதோ சில வியாதிகள் தான் சைக்கோசோமேட்டிக் என்று இல்லை, மனக்கோளாரால் உண்டாகும் உடற்கோளாறு சைக்கோசோமேட்டிக், அத்தனை வியாதியுமே அப்படித்தான் என்கிற அளவுக்கு போயிருக்கிறார்களே. சந்தோஷம் சர்வ பலம் என்றே வச்சனமும் இருக்கிறது. அப்படி இருப்பதில் என் மனசுக்கு பலமாயிருப்பதே சரீரத்துக்கும் பலமாயிருக்கிறது. இரண்டுக்கும் அந்த ஒரே டானிக். என்னை தெய்வமாக மதிக்கிறார்கள் என்பதில் பூரித்து போக ஒன்றும் இல்லை. வாஸ்தவமாகவே அப்படி இருந்தால் வாஸ்தவத்தை சொல்கிறார்கள், அவ்வளவுதான். அதிலே என்ன பூரிப்பு? அதோடு தெய்வமாயிருக்கிற ஒருத்தன் இப்படியெல்லாம் ஸ்தோத்திரத்தில் பூரிக்கிறது, நிந்தையில் கலங்கி போகிறது என்று ஆவானா என்ன? வாஸ்தவம் இல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட சாதா ஆசாமி சமாச்சாரம்தான் இங்கே ஸ்வயம் சித்தமாக தானே பெற்ற ஒன்றாக தெரிந்தது. இல்லாததை சொல்கிறார்களே, அந்த லாயக்கு நமக்கு இல்லையே என்று துக்கம்தான் படணுமே தவிர பூரிக்கிறதற்கு இல்லை. பூரித்து போக ஒன்றுமில்லாவிட்டாலும் நம்மிடம் தெய்வசக்தி இருக்கிறதென்று நினைத்துத்தானே இப்படி அந்தரங்கம் எல்லாவற்றையும் கூட நம்பிக்கையோடு அவிழ்த்து கொட்டுகிறார்கள் என்று நினைத்து பார்க்கிற போதுதான் என் சந்தோஷம் பலம் ஆகியவற்றுக்கு இரண்டு காரணம் சொன்னேனே, அதில் இரண்டாவது வருகிறது. என்னிடம் ஈஸ்வர சக்தி இருக்கிறதென்றே இத்தனா ஜனங்கள் பிரார்த்திக்க வருகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதிலிருந்து எனக்கு என்ன நிரூபணமாகிறது? எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று தோன்றுகிற தற்காலத்திலும் இத்தனை ஆயிரம் லட்சம் ஜனங்கள் தங்களுடைய கஷ்டத்தை கேட்டு நிவிருத்தி செய்வதற்கு கருணாமூர்த்தியான பரமாத்மா ஒருத்தன் இருக்கிறான் என்று ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. இந்த ஈஸ்வர விசுவாசம் உள்ள வரையில் லோகம் அடியோடு வீணாய் போய்விடாது என்று எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. தர்மோபதேசம் தர்மாபிவிருத்தி என்று டியூட்டியாக வந்து நான் எனக்கு தெரிந்த மட்டில் அதை பண்ணுவதெல்லாம் விழலுக்கிரைத்த நீராகி விடாது என்று ஒரு தைரியம் உற்சாகம் கொடுக்கிறது. பலனை பார்க்காமல் தான் டியூட்டி பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும், அதுதான் கீதோபதேசம். நானும் மற்றவர்களுக்கு அப்படி சொல்வேன், நன்றாகவே சொல்வேன். என் வரையிலும் கூட முடிந்த மட்டும் அந்த ஸ்பிரிட்டில் தான் பண்ணிக்கொண்டு போகணும் என்று ஏதோ எனக்கு தெரிந்ததை ஊருக்கு சொல்லிக்கொண்டு போகிறேன். ஆனாலும் சாஸ்திராச்சாரங்களை சொல்ல வேண்டும் என்று வைதீக தர்மபீட்ட தலைவர்களான எங்களுக்கு ஏற்பட்டிருப்பதில் லோகம் நாளுக்கு நாள் நவீன கொள்கைகளில் நடவடிக்கைகளில் வாழ்க்கை முறையிலேயே லைஃப் ஸ்டைல் என்கிறதிலேயே டீப்பாக போய்கொண்டிருப்பதை பார்க்கிற போது நாம் செய்கிறது கொஞ்சமாவது பலன் கொடுக்குமா? கொடுக்காதென்றால் இப்படி ஒரு மடத்தை ஊரார் பணத்தையெல்லாம் வாரி கொட்டி கொண்டு சம்ரக்ஷணை பண்ணுகிறது நியாயம்தானா? நியாயமோ நியாயமில்லையோ ஆச்சாரியார் எத்தனையோ காலம் முந்தி ஸ்தாபித்து வழி வழியாக
சுவாமிகள் வந்து விருத்தியாகி இருக்கிற இதை மடத்தை இன்றைக்கு மட்டும் சேவகம் பார்க்கிற நாம் அந்த வழியிலேயே ஒரிஜினல் உத்தேசமான தர்மாச்சார சாஸ்திர வழியிலேயே நடத்த பிரயத்னப்படுவதை தவிர வேறே ஒன்றும் பண்ணுவதற்கும் இல்லையே என்றெல்லாமும் அப்பப்போ தோன்றுவது உண்டு. அப்படி மனஸ் பலகீனப்படுகிற சமயங்களில்தான் இந்த டானிக் ஹெப்பு கொடுக்கிறது. மொத்தத்தில் நம் ஜனங்களுக்கு தெய்வ பக்தி இல்லாமல் இல்லை. பகவான் இருக்கிறான், கருணாமூர்த்தியாகவும் இருந்து நம் கஷ்டங்களை தீர்க்கிறான் அவன் என்ற நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. இந்த தெய்வ நினைப்பு ஒன்று இருந்துவிட்டால் போதும், தன்னிடம் நம்பிக்கை உள்ளவர்களை அவன் கைவிட மாட்டான். அவர்களுக்கு அவன் அவர்கள் வேண்டுகிற அனுகிரகத்தை செய்வது மாத்திரம் இல்லாமல் சாஸ்வத க்ஷேமத்திற்கு ஏற்பட்ட சாஸ்திர வழிகளிலும் அபிமானம் பிடிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாக்குவான் என்று நம்பிக்கை தான் சாப்பிட்டு என் வேலையில் உற்சாகம் அடைகிறேன். ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லி கஷ்டங்களை கேட்கிற அப்போது அவர்களோடு எனக்கும் மனஸ்கஷ்டம்தான் படுகிறது என்றாலும் பொதுப்பட நினைத்து பார்க்கிற போது இரண்டு விஷயம் தெரிவதில், ஒன்று அவர்களுடைய துக்க பாரத்திற்கு ஒரு தற்கால நிவிருத்தியாவது தருகிற வாய்ப்பு, இப்படி ஒரு லோகோபகார காரியம் நமக்கு வலிய வந்திருக்கிறதே என்பதிலே ஒரு சந்தோஷமும் அதிலிருந்து பலமும் ஏற்படுவது. இன்னொன்று, லோகத்தில் இன்றைக்கும் இருக்கிற தெய்வ நம்பிக்கை இதில் தெரிகிறது. அதுவே எனக்கு ஆனந்தமாக மனசுக்கு நிறைவாக இருக்கிறது. என்னிடம் தெய்வீகம் என்கிறது இருக்கிறதோ இல்லையோ, என்னை நிமித்தமாக கொண்டு வெளியாகிற ஜனங்களுடைய தெய்வ நம்பிக்கை என்னையே பரவசப்படுத்துகிறது. தெய்வ நம்பிக்கையோடு அவர்கள் செய்யும் எந்த காரியமும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதிலிருந்தே பலமும் கிடைக்கிறது. மடத்துக்காரர்களுக்கும் வேறே பக்தர்களுக்கும் ஜனங்கள் என்னை ஹிம்சை பண்ணுவதாக தோன்றினாலும் வாஸ்தவத்தில் அதுதான் நான் பண்ண வேண்டிய டியூட்டியில் என்னை உற்சாகப்படுத்துகிறது. என்னை பலகீனப்படுத்துவதற்கு பதில் அதுதான் என் பலத்துக்கே மூலமான டானிக்காக இருக்கிறது. என்னாலும் என்னை கொண்டும் கொஞ்சம் லோகோபகாரம், லோகத்தினால் எனக்கு என் டியூட்டியில் இன்னும் கொஞ்சம் டெடிகேஷன் என்ற இரட்டை லாபங்கள் ஜனங்களின் இந்த சதா கால கஷ்ட பெட்டிஷனாலேயே கிடைக்கின்றன. மூன்றாவது லாபமாக பெட்டிஷன்காரர்களுக்கும் முக்கியமாக அவர்களுடைய நம்பிக்கையின் பலனாகவே வேண்டிக் கொண்டது பெரும்பாலும் சித்தித்து விடுகிறது. கிதாப் எனக்கு கிடைக்கிறது. அதனால்தான் அந்த ராசியில்தான் ஓயாத பெட்டிஷன். அதிலிருந்து உண்டாகிற லாபங்கள் என்று வட்டம் சுற்றி கொண்டே போகிறது. விஷய சர்க்கிள் ஆக இல்லாத வர்ச்சுவ சர்க்கிள். தீமையிலிருந்து தீமை என்று தொடராமல் நன்மையிலிருந்து நன்மை என தொடரும் வட்டம் ஆனதினால் எனக்கு சரீரஹானி சிரமம் என்றெல்லாம் நினைத்து எனக்கும் கஷ்டத்துடன் வருகிற ஜனங்களுக்கும் குறுக்கே யாரும் வரவேண்டாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம். ஸ்ரீ குருப்யோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. நம்ம காமக்கோட்டி மகா பெரியவா ஒரு சமயம் கும்பகோணத்துலேருந்து மாயவரம் வரைக்கும் அப்படி பாத யாத்திரையாக போயிட்டுருக்கார். அப்படி போகிற சமயத்தில் வழியில் ஒரு ஆதீன கர்த்தர், அவர் பூர்ண கும்பத்தோட வாசலில் வந்து இருந்து இங்கே நம்ம மடத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். பெரியவா எல்லாரையும் மதிக்கக்கூடியவா,
ஆனால் கூட போயின்னு இருக்கிற மடத்து காளியதர்சி என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம் பெரியவா இங்கே போக வேண்டாம், இந்த மட்டாதிபதி வந்து ரொம்ப கர்வம் பிடித்தவர், அவர் மற்றவாள் யாரையும் மதிக்க மாட்டார், உங்களை கூப்பிட்டுன்னு போயிட்டு உங்களோட ஒசரமான ஒரு ஆசனத்தை போட்டு அவர் உட்காந்துப்பார், அதை அகௌரவப்படுத்திடுவார் நம்மளை. அது வந்து எப்பவுமே அவருக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வேறு. நீங்கள் வந்து அவரை மதித்து நீங்கள் போகப்படாது, வேண்டாம், வெளியிலேருந்து ஆசீர்வாதம்ட்டு போயிடுங்கன்னு. நான் பெரியவா கேட்கல, பெரியவா அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, எப்போ நம்மளை கூப்பிட்டு வான்னு பூர்ண கும்பத்தோடு கூப்பிடறாலும் நம்ம அந்த மரியாதை வச்சு போகணும். அவர் வந்து நம்மளை கூப்பிடல, ஆதிசங்கருடைய வேஷத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த பீட்டத்தில் வந்த எண்ணெய், அந்த பரம்பரையில் வந்த எண்ணெய் அவருக்கு கொடுக்குற மரியாதையாக நினச்சி கூப்பிட்றாருங்கிறதுனால நான் கண்டிப்பாக போய்தான் ஆகணும். ஆனால் நான் நம்ம மடத்துக்கோ நம்முடைய சம்பிரதாயத்துக்கோ எந்த ஒரு மரியாதை குறவும் வராதபடி கண்டிப்பாக நடந்துப்பேன், பொறுப்போடு தான் நடந்துப்பேன், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ளே போயிட்டார். உள்ளே போனோடனே பெரியவா என்ன பண்ணனா, கிடுகிடு கிடுகிடு கிடுன்னு அந்த மடாதிபதியும் மிஞ்சுண்டு அவரையும் முந்தின்ட்டு உள்ளே போயிட்டு அங்கே ஒரு பெரிய ஹால் இருந்தது. கையில் அந்த துண்டால் ஒரு உதறு உதட்டு அந்த துண்டை பொண்ணு உட்காந்துட்டு கீழே உட்காரும்போது குக்குட்டாசனம்னு சொல்லுவார், அந்த குக்குட்டாசனத்தை போட்டுண்டு அதில் உட்காந்துட்டார். அதில் உட்காந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, குக்குட்டு ஆசனம் அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு ஆசனம், அந்த ஆசனத்தில் உட்காருவா கொஞ்சம் உயரமாக தெரியவா, அந்த உயரமாக தெரிஞ்சான்னு எதிர்க்கிற உட்கார்ந்துருக்கிறவா எவ்வளோ பெரிய ஆசனம் போட்டாலும் அது வந்து கீழே தான் இருக்குமா, அது வந்து பெரியவாளுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஆசனம் எப்படிங்கிறது. அதனால் பெரியவா என்ன பண்ணுறா, அந்த குக்குட்டு ஆசனத்தை போட்டு உட்காந்த உடனே வேறு வழியே இல்லாத அந்த மடாதிபதி என்ன பண்ணார்னா, அவரும் ஒரு துண்டை போட்டுனு சாதாரண சப்பளாங்கல் போட்டு உட்காந்துட்டார். உட்காந்து ஒரு கொஞ்சம் நாள் பேசின்னு இருந்தார். பேசி முடித்தோடனே இவர் வந்து, ஆ எனக்கு ஆச்சு, அடுத்த இன்னொரு இடத்துல காத்துன்றப்பா நாங்கள் வரேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் கூப்பிட்டேலேருந்து தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் கிளம்பிட்டார், கொஞ்சம் தூரம் போயாச்சு வெளியில். போன உடனே பெரியவா என்ன பண்ணான்னா, அந்த காரியஸ்தரை கூப்பிட்டார். காரியஸ்தரை கூப்பிட்டுட்டு, என்ன இப்போ நான் வந்து மடத்தினுடைய கௌரவத்துக்கு பங்கம் இல்லாத நடந்துட்டேனா, எந்த விதமான ஒரு அகௌரவமும் ஏற்படலையே, அந்த மடாதிபதியை விட நான் கொஞ்சம் உயரமாக உட்காந்துருந்தேனா, அவரால் எந்த விதமான எதுவும் நமக்கு வந்து இழிவோ அகௌரவமோ எதுவும் ஏற்படலை இல்லையா, நான் மடத்து மானத்தெல்லாம் காப்பாற்றிட்டேன் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். கேட்டுட்டு ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சாராம். அந்த காரியதர்சி என்ன சொல்லுவார் பாவம், பெரியவாளுக்கு தெரியாதா சமாளிக்கிறதுக்கு, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பெரியவா சமாளிச்சிருவாளே, இதில் என்ன சந்தேகம் நமக்கு, அப்பேற்பட்ட மகா பெரியவா அவளுக்கு தெரியாததே கிடையாது, இந்த ஒரு ஆசனத்தில் போட்டு தரையில் உட்காந்துட்டா எதிராளியால் அந்த மாதிரி உட்கார முடியாது, அப்போது கண்டிப்பாக வந்து அவரோட தான் கொஞ்சம் வசந்த நிலையில் தான் இருந்திருப்போம். இப்போ ஆச்சாரிய பீட்டம்ங்கிறது வியாச பீட்டம்ங்கிறது எப்பவும் மற்றவாளெல்லாம் விட கொஞ்சம் வசந்ததாக தான் இருக்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை மீறாமல் நம்ம பெரியவாளும் அவர் ஆசனம் போட்டுக்காத துண்டை விரித்து உட்கார அளவுக்கு பண்ணி தானும் துண்டை விரித்து அதுக்கு மேலே குக்குட்டாசனத்தை போட்டுண்டு, குக்குட்டாசனங்கிறது வந்து சாதாரணம், இது ஒன்றும் தனியாக வெளியிலேருந்து எந்த ஆசனம் கொண்டு வராத தம்ம உட்கார்ந்துருக்கிற பாஸ்டரிய ஒரு யோகாசன பயிற்சியினால் அந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துட்டு ரொம்ப அருமையாக அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சாங்கிறது வந்து நமக்கு என்ன பெரியவோ அதில் உணர்த்துறான்னு, உலகத்தில் ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது, நாம் தான் எல்லாத்தையும் சிக்கலாக பண்ணுறோம், சுச்சுவேஷன்ஸ் தான், ஏதோ ஒன்று நடக்கிறது அதை நல்லபடியாக நம்ம கையாண்டுட்டோம்னா அதுக்கு சரியான முறையில் நம்ம வந்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னா, அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிட்டோம்னு சொன்னால், அது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடி முளையிலேயே கழுவிட்டோன்னா எதுவுமே ப்ராப்ளம் ஆகாதுங்கிறத பெரியவா தன்னுடைய சமயோஜித்த புத்தியினால் இதை சமாளித்து காமிச்சு நமக்குலாம் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தா இல்லையா. அப்பேரப்பட்ட மகா பெரியவா வந்து காஞ்சி காமக்கோட்டை பீட்டத்தில் எப்படி வந்து பெரியவா அங்கே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த காமக்கோட்டை பீட்டத்தை வந்து அவர் காஷாய வஸ்திரதாரியாக காவியோடை தரித்து ராமனை போல தண்டம் ஏந்திண்டு அப்படியே ஒரு காட்சி கொடுத்த அழக நம்ம தொடர்ந்து ஒரு பாடலாக நம்ம பார்க்க போகிறோம். காத்திருங்கள். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது கும்பகோணம் ஸ்ரீ பிரவீன் அவர்கள் நிகழ்த்திய குரு மகிமை உபன்யாசம்.
பெரியவா சரணம். நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே ஸ்ரீகாந்தோ மாதுலோயஸ்ய ஜனனீ சர்வ மங்களாத் ஜனக சங்கரோ தேவஹா தம் வந்தே குஞ்சராணனம். பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்ரஹம் ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திர முபாஸ்மஹேத். அஜ்ஞான திபிராந்தஸ்தே ஜானாஞ்சலசலாகயா சக்ஷுஹு உன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அகண்டம் சச்சிதானந்தம் வியாப்தம் யேன சராசரம் தத்பதம் சிந்திதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கோலாஹலதயாபாத்ரம் மாதுரீ ரமணம் பிரபும் பக்த பிரியம் ரசிகாச்சாரியம் பிரேமிகேந்திரமுபாஸ்மஹே. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் யஸ்ய ஸ்மரண மாத்ரேண நாம பக்தி ப்ரஜாயதே தம் நமாமி யதி ஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகதாம் குரும். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோக க்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. சர்வதந்திர ஸ்வதந்திராய சச்சிதானந்த மூர்த்தயே பக்தானுக்ரஹ காரணாய ஸ்ரீ தினகர வரதாய நமோ நமஸ்தே. ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி விசார்ய ச புனஃ புனஃ இதம் ஏகம் சுனிஷ்மண்ணம் தேயோ நாராயண சதா சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் பாகவதஸ்யாண்ணம் சுத்தம் விஷ்ணோஃ பததியானம் சுத்தம் ஏகாதசி விரதம். சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். குருநாதருடைய கிருபைக்கு சாதனமோ சாத்தியமோ ஒன்றுமே தேவையில்லை. எப்படி ராமநாமத்துக்கு நோ தீக்ஷாம் ந தட்சிணாம் ந தேசகால வினிர்ணீயா ந சௌச்சா சௌச்ச வினிர்ணீயத்தே அப்படின்னு எல்லாம் ராமநாம மகாத்மியம் நமக்கு சொல்கிறது. ராமநாமத்தை உபதேசமாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சந்தர்ப்பம் காஞ்சிபுரத்தில் இருக்கார் இல்லையா, நிலாத்துண்டல் திங்கத்தார் அப்படின்னு ஏகாம்பரேஸ்வரரில் ஒரு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளை பார்க்க காசி விஸ்வநாதர் வராராம். அவர் தானே ஏகாம்பரேஸ்வரராக இருக்கார். அவர் சொல்கிறார், அப்பா வரதராஜா, உன்னையே தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன் காசியிலேந்து அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறார், நானோ வரதராஜன் தேவரீரோ விஸ்வநாதன், விஸ்வத்துக்கே நாதன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறார் வரதராஜர். அப்பா மத்பக்தாக சங்கரத்வேஷி, நீயும் நானும் ஒன்று தான், நம்ம இடத்துல பாகுபாடு இல்லை. அப்போது காசியில் தானே நீங்கள் எல்லாருக்கும் மோட்சத்தை தரேல், காசியாந்து மரணான் முக்திஹி அப்படின்னு காசியில் மரணம் அடைஞ்சா முக்தின்னு சொல்கிறாளே, அந்த முக்தியை தரக்கூடியது உங்கள் நீங்கள் தானே அப்படின்னா விஸ்வநாதர் சொல்கிறாராம், இல்லைப்பா வரதராஜா, ராமநாமத்தை தாரகேஸ்வரரான நான் போய் எந்த ஜீவன் போகிறதோ அதனுடைய காதில் போய் ராம 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 ராமன்னு சொல்கிறேன், அந்த ராமநாமம் அந்த ஜீவனை கரையேத்தறது அப்படின்னா ராமநாமத்தினுடைய பிரபாவம் சொல்லி மாளாது. பகவன் நாம கௌமுதி அப்படிங்கிற கிரந்தம் பூரா சொல்றார் போதேந்திர சுவாமி. ராமநாமத்தினுடைய மகத்துவம் பிரபாவம் எப்பேற்பட்ட பிரபாவம். அந்த ராமநாமத்துக்கு தீட்சை பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கிழக்கு முகமாதா உட்காண்டு ஜபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எந்த ஒரு தேசாச்சாரம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை, ஒன்றும் இல்லாதவன் பாமரனும் பண்டிதன் எல்லாரும் சொல்லலாம் ராம 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 ராம. பகவான் கிருப பண்றான் அப்படின்னா அவனுடைய சௌலபியத்தை நாமம் நமக்கு உணர்த்தறது. அதனால்தான் ஆபதாபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம். எப்பேற்பட்ட ஆபத்திலேருந்தும் நம்மளை காப்பாத்துறது ராமநாமா அப்படின்னா இந்த கொரோனா இல்லாமல் அதை என்ன பண்ணிட போகிறது நம்மளை. யாரொத்தனை அணுதினமும் ராம 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 ராமா நின்னா ராமா நடந்தா ராமா சொல்கிறோமோ என்ன பண்ணிடும். அப்பேற்பட்ட பகவானுடைய கிருபைக்கு எப்படி சாதன சாத்தியம் வேண்டாமோ அதுபோல் குரு கிருபைக்கு சாதன சாத்தியம் வேண்டாம். ஏன், ஒன்றுமே தெரியாதவன் குருடு ஆடு மேய்க்கிறவர் தான் கனகதாசர். ஆனால் மத்வாச்சாரியருடைய கிருபையினால் குருநாதருக்கு ஏற்ற சிஷ்யனாக போயிட்டார். போய் பகவான் மடத்தில் நொகரி வாசிக்கிற கைங்கரியம் குருநாதர் அத்தனை பாஷ்யமும் கனகதாசருக்காக தான் சொன்னார். கனகனுக்காக மூடகே எல்லோமை எல்ல தோரோ
ஹாட்டசாகேலோ ஸ்ரீகிருஷ்ண கிருபாலோ பாரோ முராரே பாலக சௌரே. நாமந்தா சொல்றார் வாதிராஜர், உடனே பகவான் வந்துடுறான். குதர வந்ததே செலுவ குதர வந்ததே, ஆதிராஜனிகே முக்தி ஞான கொடுவ வல்ல குதர வந்ததே, செலுவ குதர வந்ததே. குதிர வந்தது அப்படிங்கிறார், காரணம் குருநாதருடைய கிருபை. குரு ஆசிரயிச்சுட்டா பகவான் பகவானா இருக்க மாட்டான், நாம் சுலபமாக பழகுவான். இன்றைய தினம் நாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தசாரதி எம்பெருமாள் பேசலையே நம்ம இடத்துல, ஆழ்வார் இடத்துல பேசினாரே. தொடரடிப்படி ஆழ்வார் போகும்பொழுது வானு கூப்பிட்டார் ரங்கநாதர், நம்ம போனா படுத்துன்னு இருக்கார். காரணம் நமக்கு பக்தி இல்லை. பக்தி இல்லைங்கிறது இல்லாம குருநாதர் இடத்துல விசுவாசம் இல்லை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குருவேதாம் பிரம்மா குருவேதாம் விஷ்ணு குருவேதா ருத்ரன். அப்பேற்பட்ட குருவை ஆசிரயிக்கிறவனுக்கு பரமக்ஷேமத்தையும் தரக்கூடியது குருநாதருடைய கிருப்பை. அப்படின்னா பகவான் தானே குருநாதர். நம்மளை சாது சங்கம் அபேக்ஷஸ்வ சாது சாதூனி விரதம் சர அப்படின்னு சாது சங்கம் தான் வான்னு அழைக்க, பகவான் இடத்துல ஆப்புண்டான் அப்படின்னு ஆப்பே அடையாம சுத்தக்கூடிய நம்மளை ஆங்காங்கு ஆங்காங்கு கண்ணாமூச்சி ஆட்டத்துல ஒருத்தன் எப்படி ஒரு குழந்தை ஒருத்தனை காட்டி கொடுக்கறதோ, அது போல பகவான் இடத்துல குருநாதர் நம்மளை காட்டி கொடுக்கிறார். பகவானுடைய கிருபைக்கு நாம் பாத்திரமாகிறோம் அப்படின்னு சொன்னா குரு கிருபை தான் முக்கியம். ஊமைய கூட பேச வச்சுட்டார் போதேந்திராள். அப்படின்னா ஊமை இல்லை, முட்டாள் இல்லை, ஜடம் இல்லை, எத்தனை சரித்திரம் ஊமையை பேச வச்சார் போதேந்திராள். ஒண்ணுமே தெரியாத முட்டாளானவர் தோட்டக்கர் தோட்டக விருத்தமே பாடிட்டார் குருநாதருடைய கிருப்பையினால. ஒண்ணுமே இல்லாதவர் கபீர்தாஸ் ராமானந்த சரஸ்வதி ஆசிரயிச்சு ராமநாம தீட்ச பண்ணிக்கணும் நினைச்சார். ராமலட்சுமணாலேயே அவமரியாதை பண்ணிட்டதாக ராமலட்சுமணால் போறார் ராமநாமத்துக்கு, கபீர்தாஸ் அவமரியாதை பண்ண காரணத்துக்காக. அப்போ மகான்களுடைய சரித்திரம் கபீர்தாஸ் ராமானந்த சொல்றார், ராம ராமான்ட்டு கங்கையில இறங்குறார், ராம் ராம்னு ஒரு காதில் விழுந்துருத்து தீட்சா எடுத்துட்டார். அப்போ மகான்களுடைய அவ்யாச கிருப்பை. இந்த கிருப்பைக்கு என்னதான் ஈடாகும் அப்படின்னா ஒண்ணுமே ஈடு பண்ண முடியாது. அவளுடைய அனுகிரகம் தான் நமக்கு பாத்திரம். உனக்கு என்ன தெரியும் குருநாதரை ஆசிரயிக்க தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் ஜடமேனு போய் நின்றுட்டே ஆனால் குருநாதருக்கு கருணை வந்துடுறது இல்லையா? இந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, பாவம் இந்த குழந்தைன்னு குருநாதர் நினச்சிக்கிறார், க்ஷேமத்தை தரார். அப்படின்னா சாதாரண சௌக்கியம் இங்கும் அங்கும் எங்கும் இன்புறுவர் எம்பாவாய். அப்படின்னா இங்கே தான் பூலோகத்தில் வேண்டிய இந்திரியாணி மனோ புத்தி காமமோ குரோதமோ லோபமோ மோகமோ மதமோ மாத்சரியமோ எல்லாத்தையும் அகற்றி நம்மிடத்துலேருந்து அஜான இருள்லேருந்து ஞான ஜோதியை கொடுத்து மோட்சத்துக்கு குருநாதர் வழி பண்ணுறார். அப்படின்னா இங்கே சௌக்கியம் வேண்டாமா சார்? அப்போ வைகுண்டம் வர்றது இருக்கட்டும், வைகுண்டம் போகுவது மன்னவர் விதியை, யாராக இருந்தாலும் போகணும். ஆனால் இங்கே சௌக்கியமாக இருக்க வேண்டாமா? அப்படின்னா குரு கிருபா அஞ்சனு பாயோமேரே பாயி, குருநாதருடைய கிருப்பையினால் எல்லாம் கிடைக்கும்னுட்டார். யாருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வேண்டுவன வேண்டுவார் ஈவார் இம்மாநிலத்தே அப்படின்னார் நாயன்மார்லோத்தர். என்ன வேணுமோ வேண்டியதை வேண்டியபடி தக்க தருணத்தில் கொடுப்பான் அப்படின்னா இப்போ குருநாதர் தானே கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட குருநாதருடைய சரித்திரம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், கிருஷ்ணன் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணினான். ஒரு சந்தர்ப்பம் குழந்தைகளோட கூட வனபோஜனாம் அப்படிங்கிற லீலையை பண்ணுறான் கண்ணன். அவாத்துலேருந்து சமைச்ச பதார்த்தங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு குழந்தைகள், தயிர் சாதம்டா, புளியோதரைடா, நிறையா கடலை போட்டிருக்கு, எங்கள் அம்மா நிறையா முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டிருக்கா. ஒரு பையன் சொன்னான், கண்ணா கண்ணா மாவடு சாப்பிடு, கண்ணா கண்ணா நார்த்தங்காய் சாப்பிடு, கண்ணா கண்ணா ஆவக்காய் சாப்பிடு. அப்படின்னா மத்தியில் கிருஷ்ணன் நின்றுண்டா, அங்கனாம் அங்கனாம் மந்தரே மாதவா அப்படின்னு எல்லா குழந்தைகளும் அப்படி சுற்றி நிற்க, ஒரு ஒரு குழந்தைகள் அவா வாத்தில் பண்ணின்னு வந்ததெல்லாம் கண்ணனுக்கு கொடுக்குறான், கண்ணனும் சாப்பிட்றான். ஒரு குழந்தை வந்தா, கண்ணா மாவடு சாப்பிட்றா அப்படின்னா அவன் ஒரு பக்கம் கடிச்சிருக்கான், இன்னொரு பக்கம் இருக்கு கண், ஏ எச்சல்டா கண்ணனுக்கு கொடுப்பாளா அப்படின்னா, நான் இங்கே தான் கடித்தேன் எச்சல், அடி நன்னா இருக்கு கண்ணா நீ சாப்பிடு அப்படின்னா மோதிரம் போட்டுக்கிறது போல ஊறுகாய் எல்லாம் போட்டுட்டு குழந்தையில் வனபோஜனம் பண்ணிட்டு இருக்கிற சமயம் பிரம்மதேவன் போயும் போயும் இந்த எடை எனக்கு என்ன தெரியும் நினைச்சுண்டார். எடைச்சிரு வந்தான் பகவானான்னுட்டு அங்க இருந்த மாட்டையோ கண்ணுக்குட்டியோ எல்லாத்தையும் ஓட்டிண்டு போயிட்டார் பிரம்மலோகத்து. ஓட்டிண்டு போயாச்சுன்னா கண்ணன் போய் பார்த்தான், சுதாமாவை காணும், சாந்தாமாளியை காணும், சுதாமாவை காணும், ததிவாண்டனை காணும், மதுமங்கலனை காணும், தேவப்பிரசனை காணும்,
தன் ஆசையா மேய்க்கிற மாடுகள்லாம் காணும், தம்னையே நம்பின எடைச்சிறுவர்களையும் காணும். அப்படின்னா கிருஷ்ணன் தான் சிருஷ்டியோ ஸ்திதியோ சம்ஹாரமோ பகவான் தானே பண்றான். மாட்டை காணும்னு போகிற சமயத்துல இந்த குழந்தைகளையும் பிரம்மா அபகரிச்சுட்டு போயிட்டான். போனா எல்லாரையும் பிரம்மலோகத்துல கொண்டு வச்சுட்டு இருக்கார். கண்ணன் பார்த்தான், யோகத்தினால பிரம்மா கொண்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சுது. அத்தனை மாடாகவும் தானே மாறி, அத்தனை டிஃபன் பாக்ஸ் ஆகவும் தானே மாறி, அத்தனை குழந்தைகளாவையும் தானே மாறினான். நெட்டமெண்டனா நெட்டமெண்ட, கருப்பு பையனா கருப்பு பையன், வெள்ளை பையன்னா வெள்ளை பையன், எங்கெங்க மச்சம் இருக்குமோ அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, என்ன தேச்சு குளிக்க விடும்போது பார்த்துருக்காளே. அதனால மச்சமாகவும் தானே மாறி, எவர் செல்லுற டிஃபன் பாக்ஸ்னா எவர் செல்லுற டிஃபன் பாக்ஸு, அலுமினிய டிஃபன் பாக்ஸ்னா அலுமினிய டிஃபன் பாக்ஸ், எல்லாமாகவும் தானே மாறி. அம்மா இல்லைன்னா வெய்வலே, சி நான் பித்தளை டிஃபன் பாக்ஸை கொடுத்தா அலுமினிய டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டியே தத்தி அப்படின்பா, திக்கி பேசுகிற குழந்தையா இருந்தா திக்கி பேசுகிற குழந்தை அப்படின்னு மாறி, பசுமாட்டாகவும் தானே மாறி, மேலே வெள்ளை இருக்கும்னா வெள்ளை, காம்புல வெள்ளை இருக்கும்னா காம்புல வெள்ளை, வாழ்ல வெள்ள இருக்கணும்னா வெள்ள, அது மாதிரி ஆகவும் தானே மாறி, ஒரு வருஷ காலம் இங்கு யாருக்கும் சந்தேகமே வராதது போல கோகுலத்துல கண்ணபிரான் வாழ்ந்தான். அப்படின்னா பகவான் யோகேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன்னே போர். அப்பேற்பட்ட யோகேஸ்வரனான பகவான் எப்படி தன்னுடைய லீலையை காட்ட முடியுமோ அதுபோல பகவானான மகாஸ்வாமிகள் எப்பேற்பட்ட லீலையை காமிச்சார் அப்படின்னா, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கும் பொழுது அவளாகவே மாறி அந்த விஷயத்தை ஊடுருவி பேசக்கூடியவர். ஆத்தூரில் போஸ்ட் ஆஃபீஸ் அதிகாரியாக பணியாற்று ஒருத்தர் வேலை பார்த்தார். அவருக்கு பேர் முகுந்தராஜ் அப்படின்னு பேர். பரம பெரிவாளுடைய பக்தர், பெரிவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. பெரிவா தான் தெய்வம், இவரை விடவும் இவர் மனைவிக்கு பெரிவா மேலே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. என்ன பண்ணினாலும் பெரிவாளுடைய கிருப்பையில் தான் நடக்கிறது அப்படின்னு. அவருக்கு பெரிவாளுடைய அனுகிரகத்தினாலேயே ஆத்தூரை விட்டுட்டு மெட்ராஸில் அந்த போஸ்ட் துறையில் பதவி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, அதில் மேல் பொறுப்பில் கிடச்சிது. அவரும் மெட்ராஸ் போயிட்டார் பொறுப்பை ஏற்றுன்ட்டு. அவருக்கு ஒரே பையன் எம்டெக் வரைக்கும் படிச்சிருந்தான். அந்த பையனை அமெரிக்காவில் போய் வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு இவருக்கு எண்ணம். பெரிவா பொதுவாக விதேசியம் போகக்கூடாது, போயிட்டால் ஆச்சாரம் போயிடும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஆனால் பெரிவாளை கேட்காம செய்யக்கூடாதுன்னு எண்ணம். சரி என்னதான் இருந்தாலும் நமக்கு இன்னும் குடும்ப ஜோசியர் இருக்கார், இவனுக்கு வேலை எப்படி இருக்குது, வேலை கிடைக்குமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னுட்டு நினச்சின்னு இருக்கும் பொழுதே அவருக்கு ஏதோ நிர்பந்தம், பணி நிர்பந்தம் இருந்தது. அவரிடத்துல வேலை பார்க்கக்கூடியவர் சீனிவாசன் அப்படின்னு இருந்தார். அந்த சீனிவாசனை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை தரேன், என் பையனுடைய ஜாதகத்தை தரேன், அதை எடுத்துட்டு நேராக ராமபட்டுடு சாஸ்திரிகள் அப்படின்னு பெத்தநாயக்கம் பாளையத்தில் ஒருத்தர் ஆந்திரா ஜோசியர் இருக்கார். அவர் ரொம்ப நன்னா ஜோசியங்கள்லாம் சொல்லுவார், அவரிடத்துல போய் காமிச்சு பார்த்தேன் வரையலா அப்படின்னு சீனிவாசனை கேட்டார். சீனிவாசனும் தன்னுடைய மேலதிகாரி தன்னை சொல்லும்பொழுது மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் மேலதிகாரி பொறுப்பை ஏற்றுண்டு தானே போகிறார். போனால் ஜோசியரிடத்துல கொண்டு காமிச்சார். உடனே அந்த ஜோசியரை ஏற்கனவே சீனிவாசனுக்கும் ரொம்ப பரிச்சயமாக இருந்ததுனால அறிமுகங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை, கொண்டு போய் காமிச்ச உடனேவே அவர் எல்லாத்தையும் பார்த்தார். இந்த பையனுக்கு அமெரிக்காவில் அவசியம் வேலை கிடைக்கும், அதில் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு கல்யாணம் ஆடும், தனக்கு சொந்தக்கார பொண்ணே தான் கிடைக்கும், இந்த பையனுக்கு கல்யாணம் ஆடும், எல்லாம் 4-5 மாதத்துக்குள்ளே ஆகிடும், எல்லா கிரகங்களும் அப்படி தான் சேர்ந்துருக்கு, அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் எழுதினார். கிடுகிடுன்னு எழுதி 4 பக்கமும் மஞ்சளை தடவி இவரிடத்துல கொடுத்துட்டார் சீனிவாசன் இடத்துல. அவர் அதை வாங்கிண்டு தன் பையில பத்திரமாக எடுத்துட்டு கிளம்பி வரார் சீனிவாசன். ஊர் திரும்பி தன் ஆற்றுக்கு போவோம் அப்படின்னா, வேண்டாம் முதல்ல போய் மேனேஜரை பார்த்து அவர் இடத்துல கொடுத்துட்டு ஆற்றுக்கு போவோம் அப்படின்னு மேனேஜர் ஆற்றுக்கு போனார். வீடு பூட்டி இருந்தது, எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு. அவர் எங்கேயோ நிர்பந்தமாக ஊருக்கு போயிட்டாருந்தானே சொல்லிட்டு போனார் நம்ம இடத்துல, மறந்து போயிடுது. சரி மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும்னுட்டு அது பையில போட்டார், ஆற்றுக்கு கிளம்பி போயிட்டார். ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னா வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்குது அவருக்கு. ஆனால் துருதுப்புன்னு ஒரு எண்ணம், என்ன பெரிவாளை போய் வேணால் பார்த்துட்டு வந்துவிடலாமா, இந்த மாதம் பெரிவாளை பார்க்கவே இல்லையே, சரி போய் பெரிவாளை பார்த்துட்டு அப்புறம் ஆற்றுக்கு போவோம் அப்படின்னு நினச்சவர் கிடுகிடுன்னு எப்போதும் போல மாதம் பெரிவாளை தரிசனம் பண்ணுறது தானே இவர் வழக்கம், அதனால் இந்த மாதத்துக்கும் பெரிவாளை பார்க்க போவோம்னு போனார். அந்த முகுந்தராஜ் தான் பெரிவாளுடைய பக்தர்னு இல்லாமல் இந்த சீனிவாசனுக்கும் பெரிவாளுடைய பக்தா. எப்பொழுதும் மாதம் ஒரு தடவையாவது பெரிவாளை போய் பார்க்கணும், பெரிவாள்கிட்ட
பார்த்தாலே போறும் பெரியவாளுடைய பக்தாளுக்கு என்ன வேணும் அண்ண வேணும்னு கேட்க மாட்டாளே, அதானே அவளுடைய அழகே. பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுறதே அவளுக்கெல்லாம் ஆனந்தம். அப்பேற்பட்ட ஆனந்தத்தை எதிர்பார்த்துண்டு இவரும் பெரியவாளை பார்க்க போனால், கூட்டமான கூட்டம் பெரியவாளை பார்க்க. எல்லா பக்தாலும் ஒருத்தர் ஒருத்தரா வரா, பெரியவாள்கிட்ட அந்தந்த கஷ்டத்தை சொல்கிறா, சௌக்கியத்தை சொல்கிறா, கல்யாணம்னு பத்திரிகை கொடுக்குறா, அந்த கோவிலில் கும்பாபிஷேகம்னு பத்திரிகை கொடுக்குறா, வைதிகாலெல்லாம் பிரசாதம் கொடுக்குறா, எல்லாம் ஜே 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 ஜேன்னு நடக்கிறது. நடந்த உடனேவே ஒரு அம்மா வந்தா பெரியவாள்கிட்ட, வந்து பெரியவாள் நமஸ்காரம் பண்ணி, என் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், சுருக்க கல்யாணம் ஆகணும்னு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா. பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும்னே பெரிய ஆகட்டம்னு தானே எல்லாருக்கும் சொல்லுவா. இப்போ சொல்லும் பொழுது இப்படி தலையே சாந்தி சீனிவாசன் லைனில் இருக்கார் இல்லையா, அந்த சீனிவாசனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தா. திருப்பி அந்த அம்மா பெரியவா காதில் வேலைன்னு நினச்சிட்டு இன்னொரு தடவை சொல்ல ஆரம்பித்தா, என் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், சுருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படி. பெரியவா உடனே சீனிவாசனை இப்படி வான்னு கை காமிச்சு, அந்த ஜாதகம் வச்சுருக்க இல்லையா, உன் பையில் பத்திரமாக வச்சுட்டுருக்கியே, அந்த ஜாதகத்தை இப்படி கொடு அப்படின்னா. உடனே அவர் ஜாதகத்தை எப்படி பெரியவாளுக்கு தெரியுங்கிற அதிர்ச்சி ஆச்சரிய ரசத்தை இருந்தாலும் அதை அப்படியே பெரியவாள்கிட்ட வச்சா. உடனே பெரியவா அதை தொட்டுட்டு ரெண்டு குங்குமத்தை போட்டு நாலு கல்கண்டை போட்டு அந்த அம்மாட்ட, இந்தா வச்சுக்கோ அப்படின்னா. உடனே இவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், இந்த அம்மா யாரு, எதுக்கு இந்த ஜாதகத்தை இந்த அம்மாட்ட கொடுக்கணும் அப்படின்னா. உடனே பெரியவா சொல்கிறா, உன்ட்ட ஜாதகத்தை கொடுத்தாரே முகுந்தராஜ், அவருடைய அப்படியாதான் இவ, அவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டார், போகிற வழியில் இவள் பெரியவாளை பார்க்கணும் நான்னுட்டு இவளை இங்கே இறக்கி விட்டுட்டு போயிருக்கார், நீ அவரை தேடிட்டு தானே வந்த, வரும்பொழுது தானே என்னை பார்க்க வந்த, அதனால தான் அந்த ஜாதகத்தை இந்த அம்மாட்ட கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே அங்கே இருந்தவோ அத்தனை பேருக்கும் ஆச்சரியம், பக்கத்தில் இருந்தது போல் சொல்கிறாரே இவர் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது. சிருஷ்டி பண்ணக்கூடியவும் இவரே, ஸ்திதி பண்ணக்கூடியவரும் இவரே அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே நிரூபணம். அவளுடைய திருவடி ஆசிரயிக்கிறதே நமக்கு சௌக்கியம், அதுவே பரம மங்களம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் பூர்த்தி பண்றோம். சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராடே தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். பிரம்மாவும் மற்ற தேவர்களும் பரமேஸ்வரனை பார்க்கறதுக்கு கைலாசத்துக்கு போறா. பிரம்மாவை பார்த்தர்ன பரமேஸ்வரன் அவருடைய இருக்கையில் இருந்து எழுந்திருந்தார், வணக்கத்தை தெரிவித்தார். அதுக்கப்புறம் பிரம்மா பேச தொடங்குறார். அங்கிருந்தாக்கு நமக்கு இன்னைக்கு வாசிக்கணும். பிரம்மோவாச்சா, பிரம்மா சொன்னார், ஜானே த்வாமீசம் விஸ்வஸ்ய ஜகதோ யோனி பீஜயோ சக்தே சிவஸ்ய ச பரம் யத்தத் ப்ரஹ்ம நிரந்தரம். விஸ்வஸ்ய ஜகதஹ யோனி பீஜயோ சக்தே சிவஸ்ய ச பரம் நிரந்தரம் யத் ப்ரஹ்ம தத் ஈசம் த்வாம் ஜானே. சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் யோனியும் பீஜவுமா இருக்கிறது நீங்க தான். யோனின்னு பிறப்பிடம் அர்த்தம், எங்கிருந்து பிறக்கிறோமோ அதைத்தான் பிறப்பிடம் சொல்றோம். அங்க வந்து பெண் குறிங்கிற அந்த மீனிங் எடுத்துக்கண்டா. எல்லாம் பிரம்மத்தில் இருந்துதான் வர்றது, அதனால எல்லாத்துக்கும் பிறப்பிடம் பிரம்மம், அதைத்தான் யோனி சொல்லுது. பீஜம் தானா எது பிறக்கிறதோ, பிறக்கிறது எல்லாமே பிரம்மம், பிறப்பிடமும் பிரம்மம். இப்ப பீஜம் தானா சாதாரணமா அப்பாவில் இருந்து பீஜம், அம்மை யோனி, இப்படியாக சொல்றது. இங்க யோனி பீஜம் தான் என்னன்னா ஜகத்தினுடைய சமஸ்த பிரபஞ்சத்தினுடைய தாயும் தகப்பனும் பரமேஸ்வரன் தான். யோனி தாய், பீஜம் தகப்பன். அப்போ ரெண்டு பேருமே அதைத்தான் சக்தேகே சிவசேச, சக்தி தாயார், சிவன் தந்தை. இப்படி சக்திக்கும் சிவத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது பிரம்மம், பரம், எல்லாத்துடைய பரம காரணமா இருக்கு. நிரந்தரம் எது பிரம்மா,
எல்லா இடத்திலேயும் பரவி இருக்க கூடின எந்த ஒரு பிரம்மமோ அது நீங்களே தான்னாக்கும் பிரம்மதேவன் சொல்றார். தது ஈசம் துவாம் ஜானே, அப்படிப்பட்ட பரமாத்மஸ்வரூபி தான் பரமேஸ்வரனா இருக்காரு, நீங்கள் அந்த பரமாத்மா தான்ங்கிற விஷயத்தை நான் அறிவேன்கிறார். அப்போ இதிலிருந்து 8 ஸ்லோகம் பிரம்மா பரமேஸ்வரனை ஸ்துதிக்கிறார். அப்போ பிரம்மா வந்ததை பார்த்து சிவன் எழுந்திருந்தாலும் சிவனுக்குள்ள பிரம்மா என்னுடைய தகப்பன்கிற அந்த மாதிரியுள்ள நினைவு ஒன்றும் இல்லை. மரியாதைக்கு வேண்டி அவர் அப்படி எழுந்திருந்தார். அவருக்குள்ள நான்கிற பாவமோ இது தன்னுடைய தகப்பன் அந்த நினைப்போ ஒன்றும் இல்லை. பரமாத்மாவே லோகத்துக்கு மங்களத்தை கொடுக்கறதுக்கு வேண்டி சிவனா இருக்கார். அந்த பரமேஸ்வரனுக்கு ஜனன மரணங்களும் இல்லை, சுகதுக்கங்களும் இல்லை. அவர் எப்பவுமே சச்சிதானந்த பிரம்மமா இருக்கார். துவமேவ பகவன்னேத சிவசக்தியோ சரூபயோ விஸ்வம் சிருஜசி பாஸ்யத்ஸி கிரீடன் ஊர்ணபடோ யதா. பகவன் மங்களஸ்வரூபா சர்வேஸ்வரா அர்த்தம், எல்லா ஐஸ்வர்யங்களும் உள்ளவனையாக்கும் பகவான் சொல்றது. அப்ப நீங்கள் பரம மங்களஸ்வரூபி, ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் இருப்பிடமாயிருக்கள். சரூபயோகோ சிவசக்தியோகோ, சிவனும் சக்தியும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்வரூபம் தான், ரெண்டுமே உண்மையில ஒன்றுதான். சிவனுடையதுதான் சக்தி. இப்படி சிவமாகவும் சக்தியாகவும் ரெண்டு வேஷத்தில் நின்று கிரீடன்னே நீங்கள் விளையாடுறீர்கள் பகவானே. துவமேவ ஏதத் விஸ்வம் சிருஜசி, நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை விஸ்வத்தை படைக்கிறள், பாசி காக்கிறள், அத்சி சாப்பிடுறள், சாப்பிடுறள் தானே அழிக்கிறள். அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த மூணுமே பரமேஸ்வரன் தான் பண்றார். ஆறு சொல்றா பிரம்மாவாக்கும் சொல்றார், உண்மையில அவராக்கும் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள் விஷ்ணுவாக்கும். ஆனா எல்லாமே சிவஸ்வரூபம், பிரம்மாவோட வடிவத்திலேயும் விஷ்ணுவோட வடிவத்திலேயும் எல்லாம் இருக்கிறது இதே பரமேஸ்வரன் தான். அதனால நீங்க தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இத மூணையும் பண்றாள். எத மாதிரி ஊர்ணபடகா யதா, ஊர்ண நாபின்னா 8 போச்சு, ஸ்பைடர்ங்கிறோம் இல்லவா, அந்த ஸ்பைடர் என்னது, அதனுடைய உடம்புக்குள்ளேயே இருந்து வரக்கூடின ஒரு திரவ பொருள், அதைத்தான் அது வலையா பின்னறது. என்னட்டு அதுலேயே தங்கி இருக்கு, அதுக்குள்ளேயே அங்கெங்கெல்லாம் ஓடுறது, அதுலேயே சின்ன சின்ன பூச்சிகளை சிக்க வச்சு அதையே சாப்பிடுறது. அப்போ இந்த 8 பூச்சியிலிருந்து அதனுடைய உடம்புக்குள்ளிருந்தே வெளியில வரப்பட்ட அந்த நூல் அதிலே அதே அதுக்கு உள்ள இழுத்துக்கவும் முடியும், வெளியிலே விடுறது மாதிரி தனக்குள்ள அதை இழுத்துக்கவும் முடியும். இதே மாதிரி பகவான் தனக்குள்ள இருந்து பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துறார். கடைசியிலே அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சொல்றவன், அந்த சம்ஹாரம்ங்கிறதுக்கு அழிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை, தனக்கு உள்ள இழுத்துக்கிறது அர்த்தம், வித்ரா. அப்போ இங்க எதையுமே யாருமே அழிக்கிறது இல்லை, அழிவுங்கிறது இல்லை, மேனிபெஸ்டேஷன் அண்ட் வித்ராவல், வெளிப்படுத்துறார் உள்ளுக்கு இழுத்துக்கிறார். இப்படி எல்லா ஆக்கல் அழித்தல் காக்கல், ஆக்கல் காக்கல் அழித்தல், இத மூணையுமே பகவானே நீங்கள் தான் செய்யறாள். துவமேவ தர்மார்த்த துகாபிபத்தையே தக்ஷேண சூத்ரேண சசர்ஜிதாத்வரம் சசர்ஜிதாத்வரம் த்வயைவ லோகே வசிதாஶ்ச சேதவஹ யான் பிராமணா ஶ்ரத்ததே த்ருதவ்ரதாஹ தர்மார்த்த துகாபிபத்தையே. தர்மம் அர்த்தம் இது ரெண்டையும் நமக்கு கறந்து கொடுக்கப்பட்டது. பசுவிலிருந்து பாலை கறக்கிறோம் அல்லவா, அதே போல எது தர்மம், அந்த தர்மம் பண்ணித்தான் பொருளை சேர்த்துக்கணும். அறம் பொருள் இன்பம் வீடு சொல்லிட்டு 4 புருஷார்த்தங்கள் சொல்றோம் அல்லவா, அதுல அறத்தினுடைய அடிப்படையில தான் பொருள் சேர்க்கணும். அப்படி அந்த தர்மத்தையும் அர்த்தத்தையும் சேர்க்க வேண்டிய முறைய வேதம் சொல்றது. அந்த வேதத்தை சம்ரட்சணம் பண்றதுக்கு, அந்த வேதத்துல சொல்லி இருக்கிற யாகத்தை பண்றதுக்கு தானே தக்ஷன் இந்த யாகம் பண்ண தொடங்கின. சூத்ரேனா தக்ஷேனா, தக்ஷனை ஒரு நிமித்தமா வச்சுட்டார். இது எல்லாமே பரமேஸ்வரன் தான் சேராருனாங்க. தக்ஷனை ஒரு நிமித்தமா வச்சுண்டு அந்த வேதத்தை சம்ரட்சணம் பண்றதுக்கு பரமேஸ்வரன் ஆசைப்பட்டார். அதனால என்ன செய்தார், தக்ஷேண அத்வரம் துவமேவ சசர்ஜிதா, இந்த தக்ஷனுக்கு யாகம் பண்ணணுங்கிற புத்தியை கொடுத்ததும் நீங்கள் தான், அவரால இந்த யாகத்தை அவர் பண்ணினதும் அதுவும் எல்லாம் உங்களுடைய லீலை. திருதவிரதாக பிராமணாக
யான் ஸ்ரத்ததே தே சேதவா த்வயா ஏவ லோகே அவசிதாக. நல்ல விரதானுஷ்டானங்கள் உள்ளவா, விரதங்களை கையாளுறவா, அதுல நிஷ்டையுள்ளவா, அப்படிப்பட்ட பிராமணர்கள் எந்த தர்மங்களை ரொம்ப ஸ்ரத்தையா பின்பற்றாளோ, வைதிக தர்மத்தை தான் பிராமணா பின்பற்றா, அப்படி அந்த ஸ்ரத்தையோட பிராமணா எந்த தர்மத்தை பின்பற்றாளோ அந்த தர்மங்கள் தே சேதவா அதெல்லாம் நமக்கு சம்சாரத்தை தாண்டறதுக்கு பயன்படுறது. அப்படிப்பட்ட வழிகள், அதற்கான வழிகளை தான் வேதங்கள் சொல்லறது. அப்படி நம்மளை தாண்ட வைக்கக்கூடியதான அந்த தர்மங்கள் ஆறு உருவாக்கின அந்த தர்மங்களை என்னன்னா, துவயா ஏவ லோகே அவசிதாக. இந்த லோகத்துல எது தர்மம்ங்கிறத ஆறு தீர்மானம் பண்ணுவா? கடவுள் தான் தீர்மானம் பண்ணுவார். அப்போ பரமேஸ்வரா நீங்க தான் இந்த தர்மத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்றீர்கள். இந்த வேதங்கள் சொல்றது, அந்த வேதங்கள்ங்கிறது பகவானுடைய மூச்சு காற்று சொல்றோம். இப்போ ஈஸ்வர சிருஷ்டமாக்கும் வேதம், வேதத்தை ஆரம் எழுதலை, அது தனியே தோன்றித்து பிரபஞ்சம் உண்டான போதே வேதங்களும் தோன்றின. அப்போ இந்த தர்மங்களை, அந்த தர்ம விதிகளை எல்லாம் நீங்க தான் சிருஷ்டி பண்ணிருக்கீர்கள். துவம் கர்மணாம் மங்கள மங்களானாம் கர்த்துஸ்மலோகம் தன்ஹே ஸ்வப்பரம்பா அமங்களானாம் ச தமிஸ்ரமுல்பணம் விபர்யயக்கேன ததேவ கஸ்யசித். மங்களான்னு கூப்பிடுற ஆரி பிரம்மதேவன், மங்களஸ்வரூபி தானே சிவன். ஹே கல்யாணமூர்த்தே, மங்களமே வடிவானவரே, மங்களானாம் கர்மணாம் கர்த்து ஸ்வஹா பரம் வா அமங்களானாம் உல்பணம் தமிஸ்ரம் துவம் லோகம் தனுஷே. நீங்க என்ன பண்ற, இந்த தர்ம முறைகளை எல்லாம் வேதங்கள் வழியா எடுத்து சொன்ன இந்த உலகத்துக்கு நீங்கள் அழிச்சிருக்கீர்கள். ஆனா அந்த கர்மத்தை பண்றதனுடைய பலவும் அதையும் நீங்க தான் தீர்மானம் பண்ற. புண்ணியம் பண்ணினா அவன் சௌக்கியமா இருப்பான், பாவம் பண்ணினா துக்கத்தை அடைவர். அப்ப ஆறு இந்த கர்ம பலத்தை கொடுக்கறா பகவான் ஈஸ்வரன் தான் கொடுக்கிறார். அதை நீங்கள் விஷ்ணு சொன்னாலும் சிவன் சொன்னாலும் எல்லாம் சரி, எல்லாம் ஒண்ணுதான், ஹரியும் ஹரனும் ஒன்றே, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கர்மங்கள் மங்களானாம் கர்மனாம் கர்த்துவோம், மங்களமான கர்மங்களை பண்றவா என்ன, புண்ணிய கர்மங்களை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஸ்வஹா பரம்பா அவளுக்கு சொர்க்கத்தையோ பரமபதத்தையோ நீங்கள் கொடுக்கிறாள். புண்ணிய கர்மங்களை ஆசையோட பண்ணினா சொர்க்கலோகம் கிடைக்கும். இன்னொருத்த என்ன பண்றான்னா, அவனுக்கு எந்த விதமான போகங்கள்லையும் நாட்டமில்லை, ஆசை இல்லை, அவன் ஈஸ்வரார்ப்பணமா கர்மங்களை பண்றான், புண்ணிய கர்மங்களை பண்றான். அப்படிப்பட்டவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஏதனா அவனுக்கு வேற எந்த ஆசையும் இல்லை, சொர்க்கலோகத்துல போனா அங்குள்ள சுகத்தை அனுபவிக்கணும், அதொன்னும் இல்லை. இப்படி அந்த கர்மம் பண்ணக்கூடிய கர்த்தாவுக்கு அவருக்கு ஆசை இருந்தானா நீங்கள் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறாள், சொர்க்க சுகங்களை கொடுக்கிறாள். ஆசை இல்லாதவனானனா அவனுக்கு பரமபதமான மோட்சத்தையே கொடுக்கிறாள். இனி எல்லாரும் புண்ணியத்தை தான் பண்ணுவாளா, பாவம் பண்றவாளோ இருக்காள? அமங்களானாம் உல்பணம் தமிஸ்ரம் அமங்கள காரியங்கள் பண்ணக்கூடியவா, கெட்ட கர்மங்கள் பாவம் பண்ணக்கூடியவாளோடு அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கோரமான இருள் நிறைந்த நரகத்தையும் நீங்க தான் கொடுக்கிறாள். இந்த நரகத்துல ரொம்ப இருள் தேங்கி இருக்கும், கண்ணே தெரியாது, ஒரே கும்மிருட்டா இருக்கும். அதைத்தான் தமிஸ்ரம்ங்கிறது, கோரமான நரகம். அந்த கோரமான நரகத்தையும் அந்தந்த பாவகர்மங்கள் பண்ணக்கூடியவாளுக்கு நீங்கள் அந்த பலத்தையும் நீங்க தான் கொடுக்கிறது. சொர்க்கத்தில கொண்டு போய் சேர்ப்பிக்கிறதும் நரகத்தில கொண்டு போய் தள்ளறதும் பரமபதத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கிறதும் எல்லாம் உங்களுடைய திருவிளையாடல். ததேவ கசித்து கேன விபர்யஸ்மா, இதனால சில பேருக்கு என்ன காரணம் தெரியலே விபரீதமான பலங்கள் கிடைக்கிறது. விபரீதமான பலங்கள் நான், அதுவும் ஈஸ்வரனோடு சிருஷ்டிதான். விபரீதமான பலம்ங்கிறத இவரை எதுக்கு சொன்னார்னா, ஒன்னு கூட முதல்ல இருந்து சொல்றேன். வேதத்துல சொல்லி இருக்கிற சத்கர்மங்கள் இருக்கு, அத ஆசையோட செய்தானா, அதாவது ஏதாவது பலன் வேணும் எது எதிர்பார்ப்போட செய்தானா, அப்படிப்பட்டவாளுக்கு சொர்க்கம் முதலிய லோகங்கள் கிடைக்கும். இனி ஆசை எதுவும் இல்லாமக்கி பண்ணினாலானா, சத்கர்மங்களை பண்ணினானா, அவளுக்கு மோட்சவும் கிடைக்கும். இனி வேதம் செய்யாதே சொன்ன கர்மங்களை பண்றவாளுக்கு கோரமான நரகம் முதலிய லோகங்கள் கிடைக்கும். இதெல்லாமே நீங்கள் வகுத்தது தான்.
ஆனா வெளியில சில காரணங்கள் தெரியாது. அந்த காரணங்கள் தெரியாம இருக்கும் போத விபரீத பலம் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். இது மாதிரி தக்ஷன் யாகம் பண்ணினான், வேதத்துல சொல்லி இருக்கிற யாகத்தை தான் பண்றதுக்கு முயற்சித்தார். ஆனா அந்த சத்கர்மத்துல ஏதோ ஒரு தோஷம், ஒரு கெடுதல், ஒரு பாப அம்சம் வந்து சேர்ந்துடுத்து. என்ன செய்தான், சிவனுக்குள்ள அவர் பாகத்தை கொடுக்கல, அதுதான் அதில் உள்ள தோஷம். அப்ப அந்த சத்கர்மத்தில ஒரு தோஷம் இந்த தக்ஷன் காரணம் அதுல சேர்ந்துடுத்து. இன்னும் சிசுபாலன் முதலிய பகவானை எதிர்த்தவா, கிருஷ்ணனை எதிர்த்த ஆட்கள் இருக்கா, அவ வந்து அசத்கர்மமாக பண்ணினா, பாவம் தான் பண்ணிருக்கா. ஆனா அவளை எல்லாம் பகவான் அழிச்சார். பகவான் அவளை அழிச்சாருந்தானா, அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தாருந்தாங்க. அப்போ தப்பு பண்றவனுக்கு மோட்சவும் நல்லது பண்றவனுக்கு தோஷவும் அல்லட்டனா அவனுக்கு தண்டனையும் கிடைக்கிறது. இது என்னதுன்னு கேட்டா தானா, அந்த சத்கர்மம் பண்ணும் போதே அதுல ஒரு தோஷம் கலந்துடுறது. தக்ஷனுக்கு அதுதான் நேர்ந்தது. யாகம் ரொம்ப விசேஷப்பட்ட கர்மம், வைதிக கர்மம் தான். ஆனா சிவனுக்கு அபிர்பாகம் கொடுக்கலேங்கிற தப்ப பண்ணிட்டார், அதனால அவனுக்கு தண்டனை கிடைச்சது. சிசுபாலன் முதலிய அவர்கள் துஷ்டர்களாக கிருஷ்ணனை எதிர்த்தா, ஆனா கிருஷ்ணன் அவளை எல்லாம் அழிச்சு அவளுக்கு மோட்சத்தை அழிக்கலை, மோட்சத்தை கொடுத்தாரு. அப்ப தப்பு பண்றவனுக்கு நல்லது கிடைக்கிறது, நல்லது பண்ண போனவனுக்கு தப்பு. அது என்னன்னா அந்த கர்மத்தில உள்ள தோஷம், அந்த தோஷமாக்கும் நல்லது பண்ணும் போதையும் வேறுபட்ட பலன் கிடைக்கிறதுக்கு காரணம். அது பண்ணறவனுடைய குணமோ தோஷமோ ஆகும், அல்லாத அந்த கர்மங்கள்ல தோஷம் எதுவும் இல்லை. அந்த கர்த்தா பண்ற பாவமோ புண்ணியமோ தான் அதுக்கு ஏற்ற பலத்தை கொடுக்கிறது. அல்லாமைக்கு பகவான் ஆரையும் தண்டிக்கிறதும் இல்லை, பகவான் ஆருக்கும் மங்களத்தை கொடுக்கறதும் இல்லை. நல்ல கர்மம் பண்ணினானா அவனுக்கு மங்களம் வந்து சேரும், அத பகவான் கொடுக்கிறாரு நம்ம சொல்றோம். எல்லாமே பகவானோடு பிரசன்ஸில் நடக்கிறதுனால அப்படி சொல்றோம். நல்ல கர்மத்துக்கு நல்ல பலன்களை உண்டாக்குறதுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. அதே போல தீய கர்மங்கள் இருக்கு, பாவ கர்மங்கள். அந்த பாவ கர்மம் பண்ணினானா நரகம் மாதிரியுள்ள லோகங்கள் கிடைக்கவும் செய்யும். இதுல பகவான நம்ம தப்பு பண்றாருன்னு சொல்லக்கூடாது. பகவான்ல ஒரு குற்றச்சாட்டு நம்ம நடத்தக்கூடாது. நவை சதாம் த்வச்சரணார்ப்பிதாத்மனாம் பூதேஷு சர்வேஷு விபஷ்யதாம் தவா பூதானி சாத்மன்ய பிருதக் திதிருக்ஷதாம் பிராயேண ரோஷோபி பவேத்யதா பசும் சர்வேஷு பூதேஷு தவ ஆத்மனி பூதானி அபிபஷ்யதாம் அப்ரதத் திதிருக்ஷதாம் த்வச்சரணார்ப்பிதாத்மனாம் சதாம் பசும் யதா ரோஷஹா பிராயேண ந அபிபவேத். பக்தன்னா ஆரியன்னா எல்லாத்திலேயும் கடவுளை பார்க்கறான், கடவுள்ல எல்லாம் இருக்கிறதாகவும் பார்க்கறான். சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி. கீதையில கிருஷ்ணன் அதேதான் சொல்றான், என்ன எல்லா சராச்சரங்கள்லையும் பார்க்கறான், சராச்சரங்கள் என்னில இருக்கிறதா பார்க்கறான். அப்போ வித்தியாசமே இல்லை, எல்லாம் பகவான் தான் பார்க்கறான். அதேதான் இங்க சொல்றாரு, சர்வேஷு பூதேஷு தவா எல்லா பூதங்கள்லையும், பூதங்கள்னா உயிரினங்கள் சராச்சரங்கள், அதுல எல்லாத்திலையுமே உங்களையும் ஆத்மனி பூதானி உங்கள பிரபஞ்சத்தையும் அல்லட்டனா சராச்சரங்களை, சராச்சரங்கள்ல உங்களையும் உங்களில சராச்சரங்களையும் அபிபஷ்யதாம் அழகா பார்க்கிறான். ஆரு, பக்தன், நல்ல ஆளுகள், ஞானிகள், அவ இப்படிப்பட்ட பார்வையுடையவர்கள். அபிருதக் திதிருக்ஷதாம் இப்படி பார்க்கறதுன்னா என்னது, பிரபஞ்சத்துல பகவானை பார்க்கறது, பகவானில பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை பார்க்கறதுன்னு தானா, பகவான் வேறு பிரபஞ்சம் வேறு இல்லை, பிரபஞ்சமே பகவத் ஸ்வரூபம்னு பார்க்கிறார். அப்ப அந்த பேதம் அங்க இல்லை, அந்த வேற்றுமை தனித்தனியா பிரிச்சு பார்க்கிற அந்த சுபாவம் போயிடுறது. அப்படி பேதத்தை பார்க்காதவர்களாக்கும் பக்தர்கள். அப்படிப்பட்டவா என்ன செய்யறா, சரணார்ப்பிதாத்மனாம் அவளுடைய மனசை உங்களோட பாதார விந்தங்கள்லேயே வச்சிருக்கா, உங்களை தவிர வேற எதையுமே அவ நினைக்கிறதில்லை. பக்தனுக்கு கடவுள் தான் எல்லாம், கடவுள் சிந்தனையை தவிர அவனுக்கு வேற எதுவும் சிந்தனை அவனுக்கு உள்ள வரதில்லை. அப்படிப்பட்டவாளுக்கு சதாம் பசும் யதா ரோஷஹா பிராயேண ந அபிபவேது. இப்படி எல்லா திக்கிலையும் எல்லாத்திலேயும் பகவான பார்க்க கூடின நல்லவர்களை கோபம் வந்து தீண்டாது, அவளோட மனசுல கோபம் வராது. ரோஷம் தானே கோபம்னு அர்த்தம், அநேகமா அவளுக்குள்ள கோபமே வராது.
ரிஷிகள் கோச்சுக்கிறது இல்லையா, துர்வாசா கோச்சுக்கிறது இல்லையா, அவா சாபம் கொடுக்கலையா, அது கூட ஏதோ லோகக்ஷேமத்துக்குத்தான், லோகத்துடைய நன்மைக்குத்தான். அப்போ சாதாரணமா கோபம் வர்றதுங்கிறது இந்த மிருகங்களுக்கு தான், மிருக புத்தி படைத்தவர்களுக்கு தான் கோபம் வரும். இந்த கோபம்ங்கிறது மகா மட்டமான ஒரு விகாரம். அப்போ மனுஷனுக்கு கோபம் வரப்படாதுங்கிறத சிங்கம் புலி பாம்பு இதுக்கெல்லாம் தான் அந்த கோபம்ங்கிறது வரும். அப்போ மத்த விலங்குகளைத்தான் கோபம் சாதாரணமா தாக்கும், நல்லவர்களை இந்த கோபம் தாக்குவதில்லை. அதனால சிவனுக்கு தக்ஷன் பேர்ல கோபம் இல்லைங்கிறார். கோபத்தினால அவனுடைய யாகத்தை பகவான் அழிச்சார், வீரபத்ரன் அனுப்பி அழிச்சாரே, அது வந்து தக்ஷன் கிட்டக்கே உள்ள கோபத்தினால் இல்லை. சிவனாக்கும் தக்ஷனை அழிச்சாருன்னு நினைக்கின்றான், தக்ஷன் பண்ணின தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சது மட்டும் நினைச்சுடா போறோம். அல்லாமக்கு இவருக்கு பகை இருந்தது, சிவனுக்கு பகை இருந்தது, என்ன எனக்கு மரியாதை கொடுக்கலை, அதனால அவனுடைய யாகத்தை அழிச்சாருன்னு நினைக்க வேண்டாம். பிரதக்திய கர்ம திருஷோ துராசையாக பரோதயேனார்பித ஹ்ருத்ருஜோ நிஷம் பராந்துருப்தைர் விதுதந்தி அருந்துதாம் பராந்துருப்தைர் விதுதந்தி அருந்துதான் தான் மாவதி தெய்வவதான் பவத்விதா. பிரதக்திய கர்ம திருஷா துராசையாக பரோதயேன அனிஷம் அர்ப்பித ஹ்ருத்ருஜஹ துருப்தைஹி பரான் விதுதந்தி. மற்றவாளை ஹிம்சிக்கிறவன், மற்றவாளுக்கு துன்பம் கொடுக்கப்பட்டவன், அவளெல்லாம் வேத புத்தி உடையவர்கள். எல்லாத்திலையும் பகவான பார்க்கப்பட்டவனுக்கு ஆரையாவது துன்புறுத்த தோணுமா? அவன் எல்லாருக்கும் சுஹ்ருத்தா தானே இருப்பன், எல்லாருடைய நண்பனா தானே இருப்பன். அப்ப இந்த வேத புத்தி உள்ளவர்கள். அதே போல கர்ம திருஷக, கர்மம் அந்த கர்மத்தினுடைய பலன் வேணும், அந்த கர்மத்தோட ரிசல்ட் எனக்கு வேணும், இப்படி எல்லாம் சிந்தனை உள்ளவா. இந்த சிந்தை இருந்தானா அவளுடைய மனசு மலினம் அர்த்தம், அழுக்கடைஞ்ச மனசு. அப்ப அழுக்கடைஞ்ச மனசு எது? வேத புத்தி இருக்கிற மனசு, கர்ம பலத்தில் நாட்டம் உள்ள மனசு, அது அழுக்கடைஞ்ச மனசு. அந்த அழுக்கு மனம் படைத்தவர்கள் பரோதயேன அனிஷம், இன்னொருத்தன் நன்னா இருந்தானா, அவன் சௌக்கியமா இருந்தானா, க்ஷேமமா இருந்தாச்சானா, இவனுக்கு அதை பொறுத்துக்க முடியாது. அவன் என்ன செய்வன், இந்த துஷ்டர்கள் எப்பவும் அர்ப்பித ஹிருத்ருஜா, அந்த பொறாமைங்கிற ஒரு வியாதி அவளுடைய மனசுல இருந்துட்டே இருக்கும். இன்னொருத்தன் நன்னா இருக்கிறது, அவன் சௌக்கியமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, அது இவாளுக்கு தாங்கிக்க முடியாது. மகா கெட்ட குணம் இந்த பொறாமை. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வா? துருப்தைகி பரான் விதுதந்தி, கெட்ட வார்த்தைகளால அவளை திட்டுவன், அவளுக்கு துன்பத்தை கொடுப்பன். இதெல்லாம் துஷ்டர்களுடைய சுபாவம். அருந்துதான் தெய்வவதான் தான் பவத்விதா மா அவதீது, நம்முடைய நெஞ்ச புண்படுத்தும்படியான வார்த்தைகளை இந்த துஷ்டர்கள் பேசுவா, நம்முடைய இதயம் நொறுங்கி போகும் அப்படி பேசுவா. அப்படி அப்படிப்பட்டவாளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? தெய்வவதான், அவளை எந்த கடவுளும் அழிக்கிறதில்லை, அவன் பண்ணற அந்த கெட்ட கர்மம் இருக்கே, அந்த பாவ கர்மம், அந்த பாவ கர்மமே அவனுக்கு அழிவை கொடுத்துடுறது. அதனாலேயே அவன் அழிஞ்சு போவன். கெட்ட கர்மம் அவன் பண்ணறது, அந்த கெட்ட கர்மமே அவனை அழிச்சுடும். நல்ல கர்மம் புண்ணிய கர்மம் நம்மை வாழ வைக்கும். அப்ப அங்க வந்து கடவுளுங்கிறது டைரக்டா அங்க வந்து இன்டர்வீன் பண்றது இல்லைன்னு அர்த்தம். அவர் நேரா இந்த கர்ம பலம் தரத்துல இன்வால்வ் ஆகறதில்லை. அவருடைய பிரசன்ஸ்ங்கிறதுனால அவர் பலத்தை கொடுக்கிறார், பகவான் தான் கர்ம பலத்தை கொடுக்கிறார் சொல்றோம். ஆனா உண்மையிலேயே நம்முடைய கெட்ட கர்மங்கள் தான் நம்முடைய அழிவுக்கு காரணமா இருக்கு, நாம பண்ணக்கூடிய மங்கள காரியங்கள் நம்முடைய வாழ்வுக்கும் காரணமா இருக்கு. அதனால கடவுள் எதையும் சிருஷ்டி பண்றதும் இல்லை, அழிக்கிறதும் இல்லை. இந்த புண்ணியம் பாவம் இதெல்லாம் ஜீவர்கள் பண்ணக்கூடியது, அந்தந்த கர்மத்தினுடைய அந்த பயன், வினை பயன்கிறோம் அல்லவா, அந்த வினை பயனை அவாவா அனுபவிச்சுக்கிறா. அதுல கடவுள் குறுக்கிடுறதில்லைங்கிற பவத்விதா மா அவதீது, துஷ்டர்களை பகவான் அழிக்கிறதில்லை. அப்ப துஷ்டர்களை ஏன் அழிஞ்சு போறா? அவன் பண்ணின கர்மமே அவன் அழிச்சுடுறதுன்னு அர்த்தம். அதனால பாவம் பண்ணாமல் இருக்கணும். அதனால தக்ஷனை
பரமேஸ்வரன் அழிச்சார்னு நினைக்கின்றான். அவனுடைய துஷ்கர்மமே அவனுடைய அழிவுக்கு காரணமாச்சு. யஸ்மின் யதா புஷ்கர நாப மாயையா துரந்தயா ஸ்பிருஷ்டதிய பிருதக்ருஷா குர்வந்தி தத்ர ஹ்யனுகம்பயா கிருபாம் ந சாதவோ தெய்வ பலாக்ருதே க்ரமம். துரந்தயா புஷ்கர நாப மாயையா ஸ்பிருஷ்டதியா பிருதக்ருஷா யஸ்மின் யதா அபராதம் குர்வந்தி சாதவா தத்ர அனுகம்பயா கிருபாம் குர்வந்தி. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் என்ன பேதம், என்ன வித்தியாசம் கேட்டானா, நம்ம பாவம் மனுஷன் ஏன் பண்றான், ஏன் பாவத்தை பண்றான், மாயை அவனை பாவம் பண்றதுக்கு தூண்டர். துரந்தையா துரந்தையா நன மீற முடியாததுன்னு அர்த்தம். மாயையை யாருக்கும் ஜெயிக்க முடியாது, கடவுளுக்கு மட்டும்தான் மாயை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம எல்லாம் அந்த மாயைக்கு உட்பட்டவர்கள். அந்த மாயையை சாதாரண ஜனங்களால தாண்டி போக முடியாது, அதை மீற முடியாது. அப்படிப்பட்ட மாயை, அந்த மாயை என்னது, புஷ்கரநாப மாயையா. புஷ்கரம் தான தாமரை, புஷ்கரநாபன் தான நாபியில தாமரை போய் இருக்கிறவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோடைய மாயைன்னு அர்த்தம், விஷ்ணு மாயை சொல்லுவாங்க. அந்த மகாவிஷ்ணுவோட மாயை மீற முடியாதது. ஸ்பிருஷ்டதியா, அந்த மாயை நம்முடைய புத்தியை தொட்டாலே புத்தி கெட்டு போகும். மாயை தொட்டா போரும், புத்திக்குள்ள புக கூட வேண்டாம், புகுந்துக்க கூட வேண்டாம். அந்த மாயை வந்து புத்தியை தொட்டாலே புத்தி கெட்டு போகும். பிருதக்ருஷா, மாயை நம்மளை தொட்டிருக்கா, நம்முடைய புத்தியை தொட்டிருக்கா எப்படி தெரியும், வேத புத்தி வந்துடும். அவன் வேறு நான் வேறு, நான் நன்னா இருக்கணும், அவ கேடு கட்டு போட்டம், அவன் சௌக்கியமா இருந்தா தானே எனக்கு அது பொறுத்துக்க முடியாது, பெரிய பொறாமை உண்டாகும். இப்படி இந்த பேத புத்தியுடையவர்கள் யஸ்மின் எதா அபராதம் குர்வந்தி, ஏதாவது ஒரு மனுஷன்ல அபராதம் பண்ணினானா, எப்ப பண்ணறானோ, எவனுக்கு துரோகம் பண்றானோ, அதெல்லாம் கெட்டவாளுடைய சமாதம். இந்த கெட்டவர்கள் ஞானிகள், ரிஷிகள், சன்னியாசிமார்கள், துறவிகள், இப்படிப்பட்ட சாதுக்களுக்கெல்லாம் அபராதம் பண்றா. ஆனா அந்த நல்லவர்கள் அதை மன்னிச்சுடுவா, அவ வந்து அதுக்கு பதிலா சாபமோ இல்லட்டா மத்த ஏதாவது தண்டனையோ கொடுக்க மாட்டா, அவ அதை மன்னிச்சுடுவா. அதுதான் மகான்களுடைய லட்சணம். சாதவா தத்ர அனுகம்பையா கிருபாம் குர்வந்தி, அவள்கிட்ட கருணை தோணி, ஏதோ அவன் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்ட, சாரமில்ல போயிட்டு போட்டம், நான் மன்னிச்சுடுறேன்னு மன்னிச்சுடுவா. அப்படி அவளுடைய கிருபைய காமிப்பா, அதுதான் நல்லவர்களுடைய லட்சணம். தெய்வ பலாது கிருதே கிரமம் ந குர்வந்தி. இப்போ ஒரு சன்னியாசிக்கு இல்லட்டா ஒரு ஞானிக்கு ஒரு கெட்டவன் ஏதோ ஒரு தீங்கு செய்தான் வச்சுக்கோ, ஞானி என்ன நினைப்பேன்னா, அவன் எனக்கு ஏதோ தீங்கு விளைவித்தான், அவன் எனக்கு துரோகம் பண்ணினான், என்ன ஹிம்சித்தான், இப்படி நினைக்காதே. அவன் வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அவனுடைய கருவிதான், என்னுடைய பிராரப்தம் நான் அனுபவிக்க வேண்டியது, அவன் மூலியமா வந்தது. அப்படி அந்த பிராரப்தம் நினைச்சு அவ வந்து அவளுடைய சக்தியை, அவள்கிட்ட சக்தி இருந்தா கூட தவ வலிமை சொல்றோம் இல்லவா, அந்த தவ வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் ஞானிகள் கிட்ட இல்லட்டா ரிஷிகள் கிட்ட துரோகம் பண்ணினவாளுக்கு அவ சாபம் கொடுக்கறதில்லை, அவ தண்டனையை கொடுக்க மாட்டா. அது அவர்களுடைய பிராரப்தம் நினைச்சு அதையெல்லாம் அவ தாங்கிப்பா, பொறுத்துப்பா, தப்ப எல்லாம் மன்னிச்சுடுவா. அதுதான் மகான்களுடைய மகத்துவம். எதுக்கு இங்க சொல்றாருன்னா, தக்ஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் பிரபோ, நீங்கள் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படாதா, தக்ஷன் தப்பு பண்ணிருக்கான்ங்கிறத பிரம்மதேவன் ஒத்துக்கிறான், தன்னுடைய பையனாகும் அதனால தப்பு பண்ணலை அப்படி சொல்லலை, அவன் தப்பு பண்ணினான் அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு. இனிமே அந்த தப்பு பண்ணினவாளை அந்த தண்டனை கொடுத்த வாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணப்படாதான்னு பிரம்மதேவன் கேட்கிறார். மகான்களுக்கு அதுதான் அழகு, அவளை அழிக்கிறதுங்கிறது மகான்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டார். பவாம்ஸ்துபும் சக் பரமஸ்ய மாயையா துரந்தயா ஸ்பிருஷ்ட மதி சமஸ்திருகே தயா ஹதாத்மஸ்வனு கர்ம சேதசோ அனுகிரகம் கர்த்துமிகார்ஹசி பிரபோ. பிரபோ நனன சர்வ வல்லமை பொருந்தியவனே, பவாந்து நீங்கள் பரமஸ்ய பும்சகா துரந்தயா மாயையா
அஸ்பிருஷ்டமதி. சாதாரண ஜனங்களை, பாமர ஜனங்களைத்தான் இந்த மாயை பாதிக்கும். நீங்கள் பரமபுருஷன், பரமாத்மா, உங்களை இந்த மாயை எதுவும் பண்ணாது. மாயை உங்களுடைய புத்தியை ஸ்பர்சிக்கிறதே இல்லை. சமஸ்திருக்கு நீங்கள் சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாம் உணர்ந்தவர். தயா ஹதாத்மசு அனுகர்ம சேதஸ்ஸு அனுகிரகம் கர்த்தும் அர்ஹசி. உங்களை மாய தீண்டறதில்லை, மாயால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதில்லை. மத்த ஜனங்கள், தட்சிண மாதிரி உள்ள சாதாரண ஜனங்கள் அல்ல, பிரம்மாவுடைய பிள்ளையா இருந்தாலும் அவரும் மாயைக்கு கட்டுப்பட்டு ஏதோ தப்ப பண்ணிட்டார். அப்படிப்பட்டவாளை, மாயையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவாளை, மாயைக்கு அப்பால் உள்ள உங்களை மாதிரி உள்ளவா மகான்கள், அவளுக்கு மன்னிப்பு அல்லவா கொடுக்கணும். அதல்லவா உங்களுக்கு யுக்தமா இருக்கு. அனுகர்ம சேதஸ்ஸு, அவளுடைய இனிமே உள்ள கர்மங்கள்ல, அந்த துஷ்டர்கள் அல்லாத அந்த மாயால பாதிக்கப்பட்டவர்களுடைய இனிமேயுள்ள கர்மங்கள்ல, அவளுடைய தப்ப அவ தெரிஞ்சுண்டாச்சு. தண்டனை கிடைக்கும் போத அவ பண்ணின அந்த தப்போட கிராவிட்டி, எவ்வளவு சீரியஸான தப்ப பண்ணிருக்காங்கிறத அவ புரிஞ்சுப்பா. அவளுக்கு மேலேயுள்ள கர்மங்கள் பண்றதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு அழகு. சர்வேஸ்வரனுக்கு அழகு என்னது? எல்லாத்தையும் மன்னிக்கிறது. ஏதோ தப்பு பண்ணினான், அவ தொடங்கி வச்ச கர்மம் எது? இந்த தட்சனுடைய யாகம் தொடங்கி வச்சானே, அது தடைபட்டிருக்கல்லவா. அந்த கர்மத்தை, அந்த யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு பகவானே நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற, அதுதான் உங்களுக்கு அழகுன்னு சொல்ற. குர்வத்வரஸ்யோத்தரணம் ஹதஸ்ய போஹ த்வயா சமாப்தஸ்ய மனோ பிரஜாபதேஹ நயத்ர பாகம் தவ பாகினோ ததுஹு குயஜ்வினோ ஏன மகோனிநீயதே. போ மனோனு கூப்பிடுற, மனு நனன மனநசீலம் உடையவன், மனநசீலம் நனன பரமாத்மாவை விசாரம் பண்ணற சக்தி உள்ளவன் அர்த்தம், பகுத்தறிவுள்ளவன், மனநம் பண்ணக்கூடினவன், பகவான எப்பவுமே நினைச்சிருக்கிற அந்த சக்தி உள்ளவன் அர்த்தம். நீங்களேதான் பகவான், உங்களுக்கு எது சரி எது தப்புங்கிறது தெரியும், தர்மம் அதர்மம் எல்லாம் தெரியும், அதையெல்லாம் நீங்கள் நன்னா புரிஞ்சு வச்சிருக்காரு. துவயா ஹதஸ்ய பிரஜாபதேஹே அசமாப்தஸ்ய அத்வரஸ்ய உத்தரணம் குரு. நீங்கள் தான் அந்த யாகத்தை அழிச்சு, யாகம் தடைபட்டது எதுனாலே? வீரபத்ரன். நீங்கள் தான், உங்களோட ஒரு அவதாரமோ உங்களோட ஒரு அம்சமோ சொல்லல, அப்ப நீங்க தான் அந்த பிரஜாபதியோடு யாகத்தை அழிச்சு. பிரஜாபதி தானே அங்க தக்ஷன் அர்த்தம், தக்ஷ பிரஜாபதி. அந்த தக்ஷ பிரஜாபதியோடு யாகத்தை அழிச்சதுனால அது அபூர்ணமா இருக்கு, அது கம்ப்ளீட் ஆகல. அந்த யாகத்தை ரிவைவ் பண்ணணும், திரும்பவும் உத்தாரணம் பண்ணணும், அதை பூர்த்தி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த கர்மத்தை, அந்த செயல நீங்கள் ஈடுபடணும். ஏன மகா நினியதே, யாகம்ங்கிறது எப்பவுமே பூர்த்தி ஆகிறது. அந்த யாகத்துல இந்த ஹவிர்பாகத்தை அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கும் போதுதான், அப்ப அந்த யாகம் சபலமாறுது, அது வந்து பயனுள்ளதாக மாறுறது. தேவர்களுக்குள்ள அந்த ஆஜ்ய பாகம் ஹவிர்பாகத்தை கொடுக்கும் போது பாகினஹா தவா எத்திர குயஜ்வினஹா பாகம் நது. நீங்கள் அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, நீங்க பண்ணினது தப்பு சொல்லலை. ஏன்? பரமேஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டிய யஜ்ஞ பாகத்தை அந்த ரித்விக்குகள் அல்லடா அந்த யாகம் பண்ணின ஆளு, அந்த எஜமானனும் சரி, அந்த எஜமானனுடைய கட்டளைக்கு உட்பட்டு அந்த ரித்விக்குகளும் சரி, அப்ப ப்ராப்பரா அந்த யாகத்தை பண்ணலை. ஏன்? பரமேஸ்வரனுடைய ஆவிர்வாகத்தை கொடுக்கலை, அதனாலேயாக்கும் அந்த யாகம் அழிக்கப்பட்டது. இப்போ என்னதுன்னா, அந்த யாக பாகத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன், அந்த யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். யாகத்துக்கு பலத்தை கொடுக்கறது பகவானுக்கு. அந்த பகவானுடைய பாகத்தை பிடுங்கிண்டோ, அந்த பாகத்தை கொடுக்காம இருந்தானா அந்த யாகம் எப்படி பூர்த்தியாகும்? அதனாலதான் அந்த யாகத்தை அழிச்சார். ஆனா யாகம் தடைபடுறதுங்கிறது நல்லதில்லை, அந்த யாகம் பூர்த்தி ஆகணும். அப்ப யாகத்துக்கு பங்கம் ஏற்பட்டிருக்கு, அது தட்சனும் கூட இருந்தவாளும் பண்ணின தப்புனால. நீங்கள் தர்மா தர்மங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சவர், ஈஸ்வரனா இருக்கள், அதனால நீங்கள் அந்த யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரம்மதேவன் சொல்றார். ஜீவதாத்யஜமானோயம் பிரபத்யே தாக்ஷிணி பகஹா பிருகோஷ்மஸ்ரூணி ரோஹந்தோ
பூஷ்ணோ தந்தாஷ்ட பூர்வவது. இந்த வீரபத்ரன் வந்து பலவிதமான கெடுதல்களை அந்த யாகசாலையிலே உண்டு பண்ணிட்டார். அதெல்லாம் பழசு மாதிரி ஆகணும், அதுக்கு நீங்கள் அருள் புரியணும் சொல்ற. அயம் யஜமானஹா ஜீவதாத். அந்த யாகத்துக்கு யஜமான், அந்த யாகம் பண்ணினவன் யாரு? தக்ஷன். அந்த தக்ஷன் உயிரோட திரும்ப வரட்டும். தக்ஷனை அழிச்சுட்டாரு, அந்த தக்ஷனுக்கு திரும்பவும் உயிர் உண்டாகட்டும், அவர் திரும்பவும் பிழைக்கட்டும். பதஹா அக்ஷினி பிரபத்யேதா. பிரபத்யேதாக்ஷினி பதஹா பகன். அது இந்த தக்ஷனும் கூட இருந்த ஒருத்தர், இந்த யாகத்துல பங்கு பெற்ற ஒருத்தர். அவருடைய கண்ணை நோண்டி எடுத்துட்டார் ஆதி வீரபத்ரன். அவருக்கு அவருடைய கண்கள் திரும்ப கிடைக்கட்டும். பிருகோஹோ ஸ்மஸ்ரூணி பூஷ்ணஹா தந்தாஹாச்ச பூர்வவது ரோஹந்து. யாகம் பண்ணினவராரு? பிருகு மகர்ஷி, முக்கிய புரோகிதன் பிருகுவாகும். அந்த பிருகுவோடு தாடி மீசை அந்த உரோமங்களை எல்லாம் பறிச்சறிஞ்சுட்டார் ஆரு? இந்த வீரபத்ரனும் கூட வந்தவாளும். அவருடைய அந்த மீசை அந்த ரோமங்கள் எல்லாத்தையும் பிழுது போட்டுட்டா அல்லவா, அவருக்கு அந்த தாடியும் மீசையும் திரும்பவும் முளைக்கட்டும், அது திரும்பவும் வளரட்டும் அவரோட முகத்துல. பூஷ்ணஹா தந்தா. பூஷா அங்கப்பட்ட ஒருத்தர் இருந்தார், அவரோட பல்ல அம்பட்டன் அடிச்சு நொறுக்கிட்டார், பல்லு இல்லாம இருந்தார். அவருக்கு பழைய போல பற்கள் முளைக்கட்டும். இப்படி என்னென்ன கெடுதல்கள் அந்த யாகத்துல வீரபத்ரன் முதலியவர்கள் பண்ணினாரோ அதெல்லாம் நீங்கி அவளெல்லாம் பழையது மாதிரி ஆகட்டும், பழசு மாதிரி ஆகட்டும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். தேவானாம் பக்ன காத்ராணாம் ரத்விஜாம் சாயுதாஸ்மபி பவதானுகிரஹீத பவதானுகிரஹீதானாம் ஆசு மன்யோஸ் த்வநாதுரம். மன்யோ, பரமேஸ்வரனை பார்த்து பிரம்மா கூப்பிடுற மன்யோன்னா பெரிய கோபக்காரரே அர்த்தம். கோபக்காரரே இல்ல, கோமே கோமே வடிவானவரே அர்த்தம். ஏன்? சம்ஹார ருத்ரன் சிவன் அந்த முப்புறத்தை எல்லாம் இடிக்கும் போத அவருக்கு கோபமாக்கும். சம்ஹாரம் அழிக்கிறது தானே, கொஞ்சம் கோபம் உள்ள இருந்தா தான் அழிக்க முடியும். அன்பு தயை கருணை எல்லாம் இருந்தானா அழிக்க முடியாது. அதனால நீங்கள் கோமே வடிவானவர், நீங்கள் உங்களுக்கு உள்ள உண்மையில கோபம் இல்லையா, ஆனா அந்த சம்ஹாரம் பண்றதுக்காக கோபத்தை நீங்கள் ஏத்துக்கிற, கோபத்தை வரவழைச்சுக்கிற. ஆயுதாஸ்மபிஹி ஆயுதாஸ்மபிஹி பக்னகாத்ராணாம் தேவானாம் ருத்விஜாம் பவதா அனுகிரகீதாக பவதா அனுகிரகீதானாம் அநாதுரம் ஆசு அஸ்து. நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, பலவிதமான ஆயுதங்கள்னாலேயும் கற்கள் தொடங்கின பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் தூக்கி எறிஞ்சால அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு உடம்புல காயம் பட்டிருக்கு, நிறைய பேரோட கைகால் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு, அப்படி நிறைய பேர் இன்ஜுர்டா இருக்கா, அப்படிப்பட்ட தேவர்களும் இருக்கா ரிஷிகளும் இருக்கா இந்த யாகம் பண்ணினவா இல்ல, அவளையெல்லாம் நீங்கள் அனுகிரகம், அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்ங்கிற. எப்படி அனுகிரகம் பண்ணணும்? அவளுடைய துன்பத்தை போக்கணும். அப்ப காயம் பட்டதெல்லாம் அந்த புண்ணெல்லாம் மாறணும், அந்த கைகால் ஒடிஞ்சவா இருப்பா அவளுடைய அந்த கைகால் எல்லாம் நேரையாகணும், அவளுடைய உடம்புல வலி இருக்கப்படாது, எல்லாம் பழசு மாதிரி ஆகணும், அதுக்கு நீங்கள் அருள் பண்ணணும். அவ எல்லாரும் பழசு மாதிரி ஆரோக்கியத்தோட இருக்கணும். ஏஷ தே ருத்ர பாகோஸ்து யதுச்சிஷ்டோத்வரஸ்ய வை யஜ்ஞஸ்தே ருத்ர பாகேன கல்பதா மத்ய யஜ்ஞஹன் யஜ்ஞஹன். யாகத்தை அழித்தவரே, தக்ஷனுடைய யாகத்தை துவம்சம் பண்ணினவரே ருத்ரா, ருத்ரன் தானே சிவன், அந்த யாகத்தை அழிச்ச ருத்ரமூர்த்தே அத்வரஸ்ய உச்சிஷ்டஹா பாகஹா யது. அந்த யாகத்துல என்னது மீதி இருக்கோ, சில தேவர்களுக்கெல்லாம் அவளுடைய பங்கை கொடுத்தாச்சு, அந்த அபிர்பாகம் ஆத்திய பாகம் சில பேருக்கெல்லாம் கொடுத்தாச்சு, அநேகமா எல்லாருக்குமே கொடுத்தாச்சு, சிவனுக்கு மட்டும்தான் அந்த ஆத்திய பாகத்தை கொடுக்கல. அப்போ அந்த யாகத்துல இனிமே என்னென்னது இருக்கோ, அந்த நெய் இத்தியாதிகள் அந்த யாகத்துக்கான பொருள்கள் இருக்கல்லவா, அது அவ்வளவுமே உங்களுடைய பங்கு, அது அவ்வளவும் நீங்க எடுத்துக்கலாம். இப்படி பிரம்மதேவன் சொன்னார். அத்வரஸ்ய உச்சிஷ்டஹா பாகஹா, எது மிஞ்சி இருக்கோ அந்த யாகத்துல, அந்த யாக அம்சம் அந்த யாகத்துடைய பலத்தோடு பங்கு எது பாக்கி வந்திருக்கோ, சிவனுடைய பங்குதான் பாக்கி வந்திருக்கு, அதை நீங்களே எடுத்துக்கோ சொல்லிட்டேன். அப்ப அந்த சிவனுக்கு ஹபிர்பாகம் கொடுக்கலைங்கிற அந்த தோஷம் நீங்கிடுமே,
தது தே பாகஹா அஸ்து. அந்த எஞ்சி இருக்கிற அந்த அம்சம் எல்லாம் அந்த யாகத்தினுடைய பலன், உங்களை வந்து அடையட்டும், அது உங்களுடையது. அத்ய தே பாகேனா ஏஷஹா யஜ்ஞஹா கல்பதா. இப்பொழுது அந்த ஹவிர்பாகம் உங்களுக்கு தரப்பட்டதுனால அந்த பாகத்தை நீங்கள் ஏத்துண்டு இந்த யாகம் பூர்த்தி ஆகிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும். சிவனுக்குள்ள அந்த பாகம் கொடுக்காமக்கு, அவருடைய பங்கு அவருக்கு போய் சேராமக்கு யாகம் பூர்த்தி ஆகாது. அதனால அந்த எஞ்சி இருக்கிறது அவ்வளவுமே அந்த யாக பலத்தை, ருத்தரனுடைய அந்த ஹவிர்பாகத்தை உங்களுக்கு நான் தந்தாச்சு, நான் கொடுக்கறேங்கிற அதெல்லாம் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அதுல யாரும் கிளைம், அதை யாரும் கிளைம் பண்ண மாட்டா, நீங்களே எடுத்துங்கோ. அப்படி எடுத்துண்டு இந்த யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. அந்த யாகம் இப்ப தடைபட்டிருக்கே, இன்கம்ப்ளீட்டா இல்லவா இருக்கு, அது பூர்ணமாகட்டும். அப்பத்தான் அந்த யாகத்தினுடைய பலன் எஜமானனான தக்ஷனுக்கு கிடைக்கும். இப்ப முதல்ல தக்ஷனுக்கு உயிர் கொடுக்கணும், அப்புறம் அங்குள்ள அந்த காயமடைஞ்ச தேவர்கள் ரிஷிகள் அவளுடைய காயம் எல்லாம் அந்த புண்ணெல்லாம் மாறணும், பல்லு போனவாளுக்கு பல்லு திரும்ப கிடைக்கணும், தாடி மீசை ரோமங்கள் போன அந்த பிருகுவுக்கு அதெல்லாம் திரும்பவும் முளைக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். கடைசியில அந்த யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணணும். உங்களுடைய பாகத்தை நானுதான் உங்களுக்கு தந்தாச்சு. அந்த தட்சனை உயிர்ப்பித்து அவருக்கு அந்த உயிரை கொடுத்து அந்த மீதி யாகத்தை பூர்த்தி பண்றதுக்கு உங்களுடைய அனுகிரகம் வேணும். முதல்ல யஜ்ஞஹன்னு சொன்னார், யாகத்தை அழிச்சவரே. கடைசியிலே என்ன சொல்றார், இந்த யாகத்தை நீங்க தான் பூர்த்தி பண்ணி தரணும், அதுக்கு உங்களுடைய தேவை, உங்களுடைய உதவி தேவையா இருக்கு. இப்படி அழகா சொல்ல வேண்டியத பிரம்மதேவன் பரமேஸ்வரன் கிட்ட சொல்றார். இந்த 52வது ஸ்லோகத்தோட 6வது அத்தியாயம் முடியறது. யஜ்ஞ சித்தேகே பூர்வாங்க நிரூபணம், அந்த யாகத்தோடு பூர்வாங்கம். அடுத்தது பரமேஸ்வரன் அருள் புரியவர், அந்த யாகம் திரும்பவும் ஆரம்பமாகும், கடைசியிலே அது பூர்த்தியாகும். அதெல்லாம் அந்த விஷயங்கள்ல 7வது அத்தியாயத்துல சொல்றது. 6வது அத்தியாயம் இதோட முடியறது. இன்னைக்கு நமக்கு இங்க முடிச்சுப்போ, 7வது அத்தியாயத்துக்கு நமக்கு நாளைக்கு பிரவேசம் பண்ணுவோம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். Oh, oh, oh.
உறங்கினோ வீர்காலே
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.